எங்க அவன் செல்ல பிள்ளை மோகன் தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சத்தான் எங்க நீங்க கேட்டா எதிர் கேள்வி கேட்கிறான் ஏன் ஆபீஸுக்கு தானே வந்தான் நீங்க எங்க இருந்து வர்றீங்க தேமையில இருந்து வர்றேன் ஆபீஸ்ல கேட்டா வீட்டுக்கு போயிருக்கான் வீட்டுல கேட்டா ஆபீஸ்க்கு போயிருக்கான் இந்த மாதிரி பிள்ளைய பெத்ததை விட ஒரு பொம்மையை பெத்திருந்தீங்கன்னா வீட்டுக்கு அலங்காரமாவது இருக்கும் ஆமா இதுக்கு என்ன மட்டும் திட்டுறீங்களா அது சரி என்னையும் திட்டிக்க வேண்டியதுதான் நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்தணும் அது சரி அவன் அங்க இல்லைன்னா வேற எங்க போயிருப்பான் புள்ள அலங்காரமல்லியே அல்லியே மெல்லியே ஆனாலும் எங்கிலே அன்புதான் இல்லையே ஏ ஆசை கிளியே கோபமாயின் அருகில் வரவும் நாணமா ஆசை கிளியே கோபமாயின் அருகில் வரவும் நாணமாயின் அருகில் வரவும் நாணமா நேசமாக பேசிடாமல் நிற்பதேனோ தங்கம்மா நேசமாக பேசிடாமல் நிற்பதேனோ தங்கம்மா ஆசை கிளியே கோபமாயின் அருகில் வரவும் நாணமாயின் அருகில் வரவும் நாணமா கண்ணா நம்ம எண்ணமெல்லாம் வீணாக இடையூறு வந்ததையா ஐயா ஆசை இருந்தா போதுமா உங்க அப்பா மனமும் மாறுமா ஆசை இருந்தா போதுமா உங்க அப்பா மனமும் மாறுமா உங்க அம்மா மனமும் மாறுமா காதல் வாழ்வை முறைச்சு பார்க்கும் கரடி விலகி போகுமா காதல் வாழ்வை முறைச்சு பார்க்கும் கரடி விலகி போகுமா ஆசை கிளியே கோபமாயின் அருகில் வரவும் நாணமாயின் அருகில் வரவும் நாணமா இருந்தா போதுமா உங்க அப்பா மனமோ மாறுமா உங்க அம்மா மனமோ மாறுமா இப்ப டயலாக்டா செஞ்சொர் காவியமே செந்தமிழ் வழிந்தோடு உன் திருவாயால் பேசு ஆஹா அன்னம் பழித்த நடை ஆலம் பழித்த விழி அமுதம் பழித்த மொழியாளே என் அருகேவா நீ இல்லாத நான் யானை இல்லா தேனை தந்தி இல்லா வீணை சோறில்லா பானை அப்பாடா அப்பா 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 காதல் உள்ளத்தை அறியாத கண்மூடி மனித இதயத்தை அறியாத மண்ணான் கட்டி அந்த டைலாக் தான் சொல்றேன் அப்பா அப்பாவுக்கு அப்பாவே வந்தாலும் அஞ்ச மாட்டேன் காதலுக்காக கத்திக்கிறையா நான் அம்பிகாபதி உயிரையே அர்ப்பணித்தான் தேவதாஸ் கடும் புயலில் சிக்குமாண்டான் கயஸ் ஆனால் நான் கோழையல்ல நம் காதலுக்காக குறுக்கே நிற்கும் தந்தையை கண்ட துண்டமாக வெட்டி உன் காலடியிலே சமர்ப்பிக்கிறேன் என் கண்ணே வெட்டுடா வெட்டு ஏண்டா எத்தனை துண்டமா வெட்டுவே நாடகத்துல நாடகத்துல நிஜமாவே செய்தாலும் செய்யடா நீ ஏண்டா தத்தாரி பசங்க நாடகத்துல ஆடுற பத்தி தான் வீட்டுக்குள்ளையும் வரும் நாடகம் ஆடுறவனுக்கு ஏதோ நாலு நல்ல விஷயத்தை சொல்லி சொல்லத்தான் தேவலை அதை விட்டுட்டு அப்புறம் வெட்டி பொண்டாட்டு காலில் வைக்கிறேன்னு சொல்றதா நாடகம் ஏண்டா இந்த மாதிரி நாடக அரசு எந்த பரதேசி பயிரா சொல்லி கொடுத்தாங்க பேசாம ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துடுறான்னு சொன்னா ஊர் பயிரெல்லாம் கூட்டிக்கிட்டு நாடகம் மாறிக்கிட்டா தெரியுற நாடகம் நான் சொன்னேன் ஊர் பசங்க எல்லாம் வேணாண்டா நாமளே சொந்தத்துல ஒரு நல்ல நாடக கம்பெனி ஆரம்பிச்சிடலாம் வீட்டுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் அடிச்சிட்டு வரா அப்படின்னு கேட்டேன் இன்னமே இந்த பக்கம் தலை காட்டுன்னு உன் கைய கால முடிச்சிருவேன் ஜாக்கிரதை வா வீட்டுக்கு மறந்துடாத தம்பி
தம்பி சும்மா தம்பி அப்பா பேசுறதெல்லாம் கேட்டிட்டு இல்ல எனக்கு என்ன மான அவசரம் இல்ல என்னச்சியா என்ன பேசுறது கஞ்சி விடுமா கஞ்சி விடுமா இப்ப என்னடா சொல்லிட்டாரு அப்பா சொன்னார் சொரக்காய்க்கு உப்பு இல்ல அரண்மனை மாதிரி ஆபீஸ் இருக்க அதிகாரம் பண்றதுக்கு ஆளுங்க இருக்க அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி ஊர் சுத்திக்கிட்டு தெரியுறியேன்னு சொன்னாரு இதுக்கா கோவிச்சுக்குவாங்க சாப்பிடுப்பா வயிற்று பசிக்கு சாப்பாடாமா முக்கியம் ஆதரவா எண்ணி நாலு வார்த்தை சொன்னீங்க அது போதாது என் பசி எல்லாம் தீந்து போச்சு இந்த உலகத்திலேயே அம்மான்னா நீதான் அம்மா இந்த ஏர் கண்டிஷன் ரூம் உனக்கு உடம்பு கொடுத்துக்காது ஏற்கனவே உனக்கு கோல்டு அட்டாக் பண்ணிருக்கு கீழே போய் நல்லா பொத்திக்கிட்டு நிம்மதியா தூங்கு நல்லா சாப்பிடுற வயிறு படைக்க சாப்பிடவா எழுப்பி என்ன புடிச்சு கொடுத்துருவ போது உன் கைய உடைக்கிறேன் எடிய வண்டி வாங்கடா வாங்கடா எரிக்கு எங்கடா வந்து சீக்கிரம் எங்கடா சேர்க்க நம்ம பெட்ரோல் பங்க் கிட்ட நிக்கிறேன் மத்த பசங்க நேரம் தியேட்டர்ல காத்துட்டு இருப்பானுங்க யோ டிரைவர் எடியா என்ன தூங்குறியா கிழவா சுபார் நான் சினிமாவுக்கு போன விஷயம் அப்பா கிட்ட சொன்னேன் உன் கழுத்த திருக்கி உன்னை கொண்டுடுவேன் போட்டு அதான் நிக்கிறான் சேகர் டிரைவர் நிறுத்தப்பா எனக்கு ஒரு சிகரெட் கொடு நீ வாங்கி கொடுத்த பாக்கெட்ல தான் கடைசி சிகரெட் எங்கிட்ட போய் கேட்கறீங்க எருமை எருமை தூங்கு முஞ்சு எடியா வண்டியா திரும்ப வந்த கிழமை தான் கூட்டு வந்தியா கண்ணும் தெரியாது காதும் கேட்காது போட்டியா நீ போட்டியா ரெண்டு மணி நேரமா மனுஷன் சிகரெட் பிடிக்காம இருந்தா உடம்பு என்னத்துக்கிடாவும் இந்த கன்றாவி நாட்டுல தான் அப்பனுக்கு முன்னால மகன் சிகரெட் குடிக்க கூடாதுங்கிற மரியாதை மேல் நாட்டுல எல்லாம் பாரு அப்பன் மகன் ஒன்னா உட்காந்து சிகரெட் குடிப்பாங்க மேல் நாட்டுல எல்லாம் அப்பன் மகனும் ஒன்னாவே சிகரெட் பிடிப்பானுங்களா இல்ல இவர் லண்டன்லயே பிறந்தவர் இவர் கேள்றி உன் மகனுக்கு சிகரெட் பிடிக்கலன்னா உடம்புக்கு ஒத்துக்கலையா நூறு ரூபாய் நோட்டு அப்படி வீசி எரியலாண்டி வீசி ஏண்டா இந்த ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு தெரியுமா ஏன் முழுசா இந்த நூறு ரூபாய் நோட்டை கண்ணால கூட பாக்காத எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா அவனுக்கு பணத்தை செலவழிக்கிறது சுலபம் தம்பி ஆனா சம்பாதிக்கிறது கஷ்டம் நிறுத்துங்க
நான் இந்த வீட்டுக்கு வந்த அதிர்ஷ்டம் தான், இந்த ஆசிவாசி எல்லாம் வந்ததுன்னு உங்க அம்மாவே ஆயிரம் தரம் சொல்லி இருக்காங்க. இவர் என்னமா வளர்த்தார ரத்தத்தை சிந்துனாங்க. சரிடி, கொப்பம் வீட்டுல இருந்து அள்ளியாந்தாவே இருக்கட்டும், அதுக்காக நூறு நூறா வாரிவிட சொல்லுதா? இவன ஒரு காசு சம்பாதிக்க துப்பில்லாத கழுவே. அப்படி எல்லாம் பேசாதீங்க, என் புள்ள ரொம்ப மானத்தை. அப்ப உன் புருஷன் மட்டும் மானம் இல்லாதவனா? சரி சரி, குழந்தைய விடுங்க. குழந்தை கல்யாணம் பண்ணிருந்தா ரெண்டு குழந்தைய பெற்றிருப்பான். ஏன் சுக்கிரித்தனமா ரெண்டுங்கிறீங்க? பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழ்ன்னு சொன்னா என்னவா? இன்னும் கல்யாணத்தையே பண்ணி வைக்கலையா? அதுக்குள்ள பிள்ளைங்க கணக்க பத்தி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சண்டை கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்ச, ஒரு வேலை பார்க்க யோகியதை கிடையாது. அப்பா 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 அப்பா, இப்படி வேலை வேலைன்னு ஏன் அவன் உயிரை எடுக்கிறீங்க? நான் தான் தெரியாம கேக்குறேன், அவன் என்னத்துக்கு வேலை பார்க்கணும்? இருக்கிற பணத்தை உட்காந்து தின்னா கூட ஒன்பது தலைமுறைக்கு போருமே. இருக்கிற பணத்தை தொலைச்சிடாம இருக்கிறதுக்காவது உன் பிள்ளைக்கு புத்தாள்தனம் வேண்டாமா? டே மோகன், இனிமே நீ திருச்சியில இருந்தீன்னா உங்க அம்மாவுடைய செல்லமும் ஊதாரி பயலுக்கு ஸ்நேகமும் உன்னை உருப்படாம பண்ணிவிடும். நீ இப்பவே மெட்ராஸுக்கு புறப்படும். அப்பா அவருக்கு டெலிபோன் பண்ணிருக்கேன், அவங்க கிட்ட ஒரு நாலு மாசம் வேலை செஞ்சானத்தான் பணம் நான் என்ன, வாழ்க்கை நான் என்னன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். ஐயோ, என் பிள்ளைய அங்க என்னத்துக்கு அனுப்புறீங்க? வீட்டு கடங்காதவன் ஊருக்கு தான் அடங்குவான். அப்பா அவர்களுடைய முயற்சியும் உழைப்பையும் பார்த்த பிறகாது எனக்கு புத்தி வரட்டும். கொண்டு போய் சீக்கிரம் கார்ல வீடா. என்ன இதெல்லாம் உனக்கு வேண்டிய டிரஸ் எல்லாம் முன்னாலே கட்டி வச்சுட்டீங்களா? இல்லடா, இதுல அப்பா அவருக்கு லெட்டரு, உனக்கு ட்ரெயின் டிக்கெட்டு, கைக்கு செலவுக்கு பணம் எல்லாம் வச்சிருக்கேன், பத்திரமா வச்சுக்க. என்னங்க நிஜமாவே அனுப்புறத தீர்மானம் பண்ணிட்டீங்களா? உள்ள போதே எல்லாம் தெரியுதா? எல்லாமே தெரியுதா? பாத்துட்டியா கண்ணா? இன்னைக்கு செத்தா காலேஜ், உயிர் காலேஜ், அப்புறம் இந்த பீச் கிச்சா இன்னைக்கு ஒரேடியா பாத்தனடா. பீச் கிச்ச எல்லாம் சுத்தி பாத்துட்டு இந்த செத்த காலேஜ்ல இல்லாட்டி உயிர் காலேஜ்ல போய் இருந்துக்க, திரும்பி வராத. போடா ஏறுமே, ஊர் சுத்துறதுக்கா வந்த இங்க? பின்ன ஹோட்டல் எடுக்கிறது வந்திருக்கேனா? சரி கழுத, ஒழுங்கா முறையா போய் வேலையை பாரு. வேலையா யாருடா இவன்? அப்பா துறை பழிடா, பிரிக்கு பழி. என்ன ஏண்டா எப்ப பார்த்தாலும் டேஞ்சர்லயே மாத்தி விடுற நீ? ஏண்டா நீ பணக்கார விட்டு புள்ள, நான் எனக்கு பஞ்சத்தை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. உன் பேர்ல எழுதிருக்கு, என்ன ஏண்டா போட்டு சொல்றத கவனிடா. இன்னையில இருந்து எங்க அப்பா சதாசிவம் பிள்ளைக்கு நீதான் மகன். உங்க அப்பா என்ன ஸ்வீகாரம் எடுத்துக்க போறாரு? ஆமா, உன்னை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டு என் சொத்து பூரா உனக்கு எழுதி வைக்க போறாரு. பாட கழுத, என் பேரை கொஞ்ச நாளைக்கு உனக்கு தியாகம் பண்றேன்டா. சொல்றத கேளு, எனக்கு வேலை கீழே ஒன்னும் செய்ய முடியாது, செய்யவும் இஷ்டம் இல்ல. இந்த லெட்டரை கொண்டுட்டு போய் கொடுத்தீங்கன்னா உன்னை நான் நினைச்சுக்கிட்டு நல்ல வேலை கொடுப்பாங்க, நிறைய பணம் கிடைக்கும், நல்லா சாப்பிடலாம், ஜாலியா இருக்கலாம். அங்க எது எப்படி எப்படி இருக்குமா கண்ணா? வேலை வேலைன்னு கத்திரி இல்ல, வேலை கிடைச்சா ஏன்டா செய்ய மாட்டேங்கிறேன். இந்த வேலை கிடைச்சும் செய்யாத பசங்களை இந்தியாவில என்ன செய்ய போறான்னு தெரியுமா? இல்லட்டி இல்ல, வச்சு கழுத்த வெட்ட போறான். முதல்ல உங்கள்ட்ட தான் வெட்டுவான். போய் ட்ரெஸ் பண்ண. நான் முடியாத
எம்பம் ஏனடி ராஜாத்தி வேண்டாத வம்புதானடி ஆனாக பிறந்ததெல்லாம் அழகென்றே தெரிந்த பின்னும் வீணான ஜம்பம் ஏனடி ராஜாத்தி வேண்டாத வம்புதானடி கேடும் பெண்ணழகையா மன்னாதி மன்னரையெல்லாம் மயக்கேடும் பெண்ணழகை நையாண்டி செய்யலாகுமா ராஜாவே நாக்கை நீட்டி பேசலாகுமா ஆனாக பிறந்ததெல்லாம் அழகென்றே தெரிந்த பின் வீணான ஜம்பம் ஏனடி ராஜா தீ வேண்டாத வம்புதானடி சிங்கம் போல் உன்னை எண்ணி சிறப்பாக பேசுவதேனோ பேசுவதேனோ மங்கையை கொஞ்சம் பாரையா ராஜாவே சிங்கார ரூபம் யாரையா ஆனாக பிறந்ததெல்லாம் அழகென்றே தெரிந்த பின்னும் வீணான ஜம்பம் ஏனடி ராஜா தீ வேண்டாத வம்புதானடி ட்ரெமெண்டஸ் க்ளோரியஸ் சூப்பர் அதாவது உன் நடிப்பு ரொம்ப பிரமாதம் நம்ம மாலதி நீ பிறந்த உடனே நான் சொல்லிட்டேன் நம்ம வீட்டுக்கு ஆம்பளை பொம்பளை எல்லாம் நீதான் என்ன வேஷம் நான் தான் கதாநாயகன் கமல் கரெக்ட் நீ என்ன வேஷம் நான் தான் கதாநாயகனை காதலிக்கும் காந்தா ஓ காந்தா கரெக்ட் கரெக்ட் நீ என்ன வேஷம் போச்சுடா ஒண்ணு இல்ல சார் லெஸ்டர் மோகன் நம்ம சராசி பிள்ளை மகன் மோகன் என் மகன் மாலதி பொண்ணா ஆமா எங்க உன் பொட்டி படுக்கலாம் ஹோட்டல்ல வச்சிருக்கேன் கரெக்ட் ஹோட்டலா இங்க நம்ம வீடு இருக்கிற ஹோட்டல் எப்படி இருப்பேன் நான் இல்ல சார் என் சிநேகித நண்பன் ஃப்ரெண்டு இங்க வந்து ஃப்ரெண்டா அப்ப உங்க அப்பா இருந்து ரொம்ப கரெக்ட் ஆமா எந்த ஹோட்டல் இது அந்த ராமவலா இல்ல சார் சுகந்த இந்த சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10 சார் சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10 சூப்பர் ஐயா அந்த சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10 போய் ஐயா சாமான் இருக்கு போனா குப்பா ஐயா ஐயா வைச்சிட்டு போய் வீடெல்லாம் நல்லா காட்டு கோ கோ அம்மா மாலதி என்னப்பா அப்பா திருமலை வீட்டுக்கு மோகன் ஒருத்தர் வந்திருக்காரு அவருடைய ரூம் இதுதானுங்களே பொட்டி படுக்கையெல்லாம் அவரோட தானுங்களா அப்ப நாங்க இதெல்லாம் எடுத்து போட்டுங்களா அப்ப சரி
என்ன சார், என்ன ரூம காலி பண்றீங்களா? பில் ஒண்ணு கொடுக்கலையே. என்னையா எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஓ மேனேஜரா, உட்காருங்க. என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம், ரூம காலி பண்றீங்களா? ரூம காலி பண்றதா? எந்த முட்டாள் சொன்னவன்? சாமான எல்லாம் காணும். ஜெயா ஜெயா, ரூம காலி பண்ணீங்க? என்ன இது பைத்தியக்காரத்தனமான கேள்வி? உங்க கண்ணு முன்னாடி தான சாமான்களை எடுத்துட்டு போறாங்க. சாமான எல்லாம் எடுத்துட்டு யார்? என்னடா இது, வம்பா போச்சு? வம்போ தும்போ அதெல்லாம் ஒண்ணு பேசக்கூடாது. 110 ரூபாயும் ஒரு நாள் வாடகையும் முதல்ல கீழே வைங்க. பணத்தை டிஃபன் கறி இல்ல இல்ல வச்சிருந்தேன். நல்ல வேலை, ஏன் சட்டியில வைக்கிற? டாய் பாய். இவர்கிட்ட இருந்து 167 ரூபாய் 8 லாபம் வசூல் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு ஆளை வெளியனுப்பு. பணம் ஏது என்றால் பண்ணாத பணம் வாய பின்னால. பாவீங்களா, நீங்க எல்லா சாமானும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நீங்க அப்படிதான் அவங்க எது என்ன ஆறது? இவங்க இது நம்ம மோகன், நம்ம நண்பன், அவர்தான் எடுத்துட்டு போக சொன்னாருங்க. அவனை எடுத்துட்டு போட்டனும். இது ஏது சுத்த பைத்தியகாரத்தனம் அல்ல இருக்கு? எதப்பா பைத்தியகாரத்தனம்? இல்ல இப்ப நம்ம வந்து இது பைத்தியகாரத்தனம். டிபின் பாஸ்குள்ள பணத்தை போட்டு வைக்கிறது சுத்த பைத்தியகாரத்தனம். அப்ப உங்க அப்பா எது ரொம்ப கரெக்ட். அட முட்டாப்பேரே, இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா என்கிட்ட? இந்தாமா இதை கொண்டு போய் ரூம்ல பத்திரமா வை. போட்டி வச்சா உனக்குதான் கிடைக்கும் போல இருக்க. அப்ப உங்க அப்பா எழுந்து ரொம்ப கரெக்ட் சார். தயவு செய்து எங்க அப்பா இன்னும் என்னென்ன எழுதியிருக்காருன்னு ஒரே அடியா சொல்லிடுங்க சார், பிளீஸ். போங்கப்பா, அவரை சும்மா சும்மா மிரட்டுங்க. அவன் அதுக்குதானமா இங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஹோட்டலுக்கு போய் பில் என்னாச்சு கேட்டு கூட்டுட்டு வாங்க. நீங்க அதை தொடாதீங்க. எங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக கூடாது கூட எழுதியிருக்காரு. ஐயா எப்பாவது தனியா வெளியே போனா உள்ள தூக்கி அந்த போடு. சதாசிவம் பிள்ளை நம்ம வீட்டை ஜெயில நினைச்சுக்கிட்டாரா? தேங்க்யூ வெரி மச். இனிமே என்னால ஒரு அடி கூட நடக்க முடியாது. பணத்தை எடு, இல்லே உன் பல்லை கையில சுடுவேன். தம்பி, வீடால உடம்பு அலட்டிக்காத, இதுதான் வீடு, இரு பணம் கொடுக்கறேன். என்னடா என்ன சக்கர், என்னடா பணம் பூரா எடுத்துட்டு வந்துட்டேன். ஹோட்டலுக்கு பணம் கொடுக்கணும்டா. அப்ப பணம் கொடுங்க சொல்லி இங்க கூட கூட்டு வந்துட்டியா? இந்த பாரு, இனிமே இந்த பக்கம் வந்த கை கால முடிச்சிடும் தெரியுமா? குடுக்கா சார், வெளியே தள்ளு. சட்டையா பணம் தர வேணும், என்ன பிடிச்சு பார்க்க.
நம்ம பையன் போ அப்பா 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 வாம்மா அம்மா மீனாட்சி மளிகை கடையில இருந்து ஆள் வந்திருந்தது பாக்கி பணத்தை இன்னைக்கு கண்டிப்பா கொடுத்துடணுமா எல்லா வீடுகள்லயும் பணத்தை வாங்கியாந்துட்டியம்மா ஆமாப்பா என்னம்மா பணப்பு தாளம்ப்பா காணமா அஜிஜோ அறவைத்து கண்டிக்கும் ஆபத்து வந்துடுச்சே இருங்கப்பா தேடி பார்த்துட்டு வரேன் நீ நினைப்பதை போல் நான் திருடன் அல்ல பஸ்ஸில் நீ தவறவிட்ட பணப்பையை திருப்பி கொடுப்பதற்காகத்தான் கூப்பிட்டேன் எப்படிமா நான் பஸ்ல பணத்தை தவற விட்டுருக்கேன் என் பக்கத்துல இருந்த ஒருத்தர் இது இங்க கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்காருப்பா அப்படியா அந்த ஆளு ஒரு பெரிய அதிசய பிறவிதாம்மா அவர் இருந்த நிலைமையை பார்த்து நான் அவரை திருடான்னு நினைச்சேன்ப்பா ஆடையினாலே மனுஷனுடைய அந்தஸ்து தெரிஞ்சுக்கலாமே தவிர அவனுடைய உள்ளத்தை தெரிஞ்சிக்கவே முடியாதம்மா வெளி வேஷத்தை கண்டு எதையும் தீர்மானிக்கவே கூடாது இந்த உலகத்திலே இவ்வளவு நாணயமான ஒருத்தரை நாம் பார்க்கறது இதுதான்ப்பா முதல் தடவை என் பேரை சொன்ன உடனே நீ புரிஞ்சுக்கிறாப்புல நான் ஒண்ணு உலக பிரமுகர்கள் ஒருத்தன் இல்ல என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அப்புறமா அவங்ககிட்ட சொல்றேன் முதல்ல இன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்குறதுக்கு எனக்கு இடம் வேணும் நீங்களும் நம்ம மாதிரி அண்ணா காவடிதான் போல் இருக்கு நம்ம மாடி இருக்கவே இருக்கு வாங்க போலாம் அவ்வளவுதான்ப்பா இதுதான் நம்ம சரித்திரத்துல ஒரு பகுதி
மாஸ்டர் நீங்க வடா குழுக்கு பிடிச்ச ஆள் போடுறீங்க. என்னது பின்ன என்ன மரியாதையா கருதாசிய கொண்டே குடுத்துட்டு ராஜா மாதிரி சுகமா இருக்கிறத விட்டுட்டு இப்ப ஏன் டிங்கி அடிக்கணும்? உங்களுக்கு என்ன மாஸ்டர் தெரியும், இந்திய ஜனத்தொகையில முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி இடத்துலதான் வாக்கு நடத்துறாங்க. இதென்ன வீடா இது மாஸ்டர்? இங்க வரும்போதெல்லாம் அடக்க ஒடுக்கமா தலைய வணங்கி வரணும். ஏன்னா இதெல்லாம் தெய்வங்கள் இருக்கிற புனிதமான கோவில். தெய்வமா? எங்க தெய்வம்? இதோ நாங்கள்லாம் தரித்திர நாராயணர்கள். என்னது வேற? ஐயோ உக்கார் உக்கார். என்னப்பா இதான் நம்ம ரத்ன கம்பளம். உக்காருங்க. டைல் அடிச்சுக்காதீங்க, அங்க வேற வரும்போது இடிச்சுக்கிட்டீங்க. அப்பா ராஜா வயிற்று எல்லாம் என்னமோ எரியுதுப்பா. லேசா மயக்கம். காது அடைக்குமே கொஞ்சம், கண்ண கூட இருட்டுமே. இது பெருவியாதியாச்சே. பெருவியாதியா? ஆமா, இந்த வியாதி நம்ம வட்டாரத்திலே கொஞ்சம் அதிகமாச்சே. என்னது பசி? ஆமா அதான் போல இருக்கு. கொஞ்சம் இருங்க, அதுக்கு மருந்து கொண்டு வரேன். மாஸ்டர் என்ன மாஸ்டர் என்னது? அப்பா என்னப்பா இப்படி நாருது? எவனா போலீஸ்காரன் போனா புடிச்சுக்க போறான்ப்பா. ஐயோ இது நீராகாரம் மாஸ்டர், ரத்த விருத்தி தானிக்கு. சும்மா குடிங்க, யோஜனை பண்ணப்படாது. மூக்க புடிச்சு பண்ணப்படாது. அச்சம் இல்லதுல்லாம். ஐயோ அவ்வா என்ன ருஜிடாங்கப்பா. மாஸ்டர் எப்படி விளையாடுறது பாத்தீங்களா? என்ன விதி விதி? கட்டை எப்படி போடுங்க? படுங்க மாஸ்டர். படுக்க இங்கயா? அப்படின்னா எங்க ராஜா? நான் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் படுத்து பழக்கம் தெரியும் மாஸ்டர். பஞ்சு மத்தையில படுத்தான் பழக்கம். இங்க பிஞ்ச மேத்த கூட கிடையாத, என்ன பண்றது? இப்படி ஒரு மண்டலம் பழகிக்குங்க ராஜா. ஒரு சிகரெட் வேணும். என்ன இது ஒவ்வொன்னா கட்டுக்கிட்டு? என்னடா அது, வரும்போது ஒண்ணு எடுத்து வச்சேன். ரெண்டு தம்பு தான் அழுக்கணும், அணைச்சு வச்சுக்கணும். அப்புறம் கிடைக்காது மிச்சம் இருக்கா? காணலாமே நாட்டில் நல்ல வாழ்வு காணலாமே. நான்
பின்னே குடிப்போம். பணம் கிடைச்சதா? கிடைச்சது, ரொம்ப நன்றி. எங்க அப்பா உங்களை ரொம்ப பாராட்டினார். ஓஹோ, தங்கச்சி இவர் உனக்கு தெரியுமா? போங்க. ஏண்டா இந்த பொண்ணு யாரு? மாஸ்டர், மாஸ்டர், உங்க ஆராய்ச்சி அந்த பேட்டில வச்சுக்காதீங்க. உங்க வெண்டை எடுத்து நான் தப்பிதமா ஒண்ணு கேட்கலடா, சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன். யாரு இந்த பொண்ணு? மாஸ்டர், இந்த பொண்ணு இந்த குப்பத்துக்கே ஒரு மகாலட்சுமி. ஓ மாஸ்டர், அவங்க அப்பா நல்ல அறிவாளி, பெரிய தேசபக்தர். பாவம், இந்த ஆகஸ்ட் போராட்டத்துல ரெண்டு கண்ணே இழந்துட்டார் மாஸ்டர். இப்ப இந்த பொண்ணுதான் பூ வியாபாரம் பண்ணி இந்த குடும்பத்தை காப்பாத்து. ஒளிஞ்ச நேரத்துல இந்த சேரி பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கு. முகத்தை பார்த்தோன்னே நினைச்சேன், நல்ல அறிவு, உயர்ந்த பண்பு உள்ள பெண்ணு. உங்களை பார்த்தா இல்ல இல்ல. ஆமா, இப்ப நீங்களே கொண்டு வந்திருக்கீங்களா? கீழே பையன் இருக்கானே? பையன் இருக்கா? அப்பா என்னைத்தான் எடுத்துக்கிட்டு போக சொன்னார். ஏடா பெரிய உபத்திரம்? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு இல்ல, இங்க சாப்பிடுங்க, கீழே வைங்க, சும்மா சாப்பிடுங்க. மோகன், மோகன். ஆமா, உங்க அப்பா ஏன் இப்படி கத்துறாரு? அப்பா ஒண்ணு கத்துல, மிஸ்டர் மோகனை கூப்பிடுறாரு. ஆமா, நான் மோகன் இல்ல. தேங்க்யூ, நான் வரேன். என்னப்பா சதாசிவம், உன் பையனை இப்படி மிரட்டி வச்சிருக்க? உன் பேர் சொன்னாலே அலறானே. ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன், ஒழுங்கா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் இது வரைக்கும். அதெல்லாம் ஒரு கவலையும் வேண்டாம் சொல்லு. சரி சரி, வெரி குட், ஓகே ஓகே. வணக்கம், வணக்கம். சரி சரி சரி, என்னப்பா அது புள்ளைய இவ்வளவு பயப்பட்டு வச்சிருக்காரு? இதை பார், நான் ரொம்ப ஸ்டிக் மேன், அதாவது கண்டிப்பான பேர் வெளியின் பேர். ஆனா இன்னில இருந்து என் பாலிசியை மாத்திக்கிட்டேன். இதை பார், நீ வீட்டை விட்டு வெளியே போகாதுங்கிறத தவிர மத்தபடி எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. நல்லா சாப்பிடலாம், ஆடலாம், பாடலாம், தூங்கலாம், அப்படியே ஜாலியா எப்பாவது ஒரு தடவை ஆபீஸ் வந்துட்டு போனா போதும். என்ன சார், நீங்க ரொம்ப தங்கமான மனுஷன் சார். கரெக்ட் சார், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சார். கரெக்ட் கரெக்ட சார், கரெக்ட் கரெக்ட. அது இல்ல சார, சார் எங்க அப்பாவை இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய விடாதீங்க சார். ஏன்பா?
ஒண்ணு இல்ல சார். நான் வந்து என்ன சொல்லு, எங்க அப்பா என்ன பார்த்தாருன்னா அச்சி வேற ஆணி வேற பிச்சு உதறிடுவார் சார். எப்ப பார்த்தாலும் சாரு மோர்னு, அதெல்லாம் நீ பிடிக்காரு. என்ன மாமான்னு கூப்பிடணும் என்ன? ஆமா சார். சரி சார், மாமான்னு மாமா சார். கரெக்ட். ஆனா அந்த சாரு மட்டும் எடுத்துரு சரிதா. வாங்க மாப்பிள்ள. சித்திரம் பேசுதடி, உன் சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி. முத்துச்சரங்களை போ, முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி. முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி. சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி. தாவும் கொடி மேலே, தாவும் கொடி மேலே, ஒளிர் தங்க கூடம் போலே. தாவும் கொடி மேலே, ஒளிர் தங்க கூடம் போலே. பாவையும் பேரையிலே எழுதன் ஆவலை தூண்டுதடி. பாவையும் பேரையிலே எழுதன் ஆவலை தூண்டுதடி. சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி. என் மனம் நீ அறிவாய், உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். என் மனம் நீ அறிவாய், உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். இன்னமும் ஊமையை போல் மௌனம் ஏனடி தேன் மொழியே. இன்னமும் ஊமையை போல் மௌனம் ஏனடி தேன் மொழியே. சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி. மீனா, மீனா, எனது அருமை மீனா, மல்லிகையிலே மணமும் மதியிலே ஒளியும் மாம்பழ மாறுதத்திலே குளிர்ச்சியும் இருப்பது போல உன் இதயத்திலே நான் என்று ஆவது எப்போது? உரிய காலம் வரும்போது. ஆஹா, ஆஹா, என் குரல் உன் செவிக்கு எட்டிவிட்டதா? அன்பே, நீ காலையிலே எடுத்துச் சென்றாயே கூடை, அதிலே புஷ்பங்கள் மட்டுமா இருந்தது? என் இதயமும் அல்லவா அதிலே இருந்தது? ஆமாம், அதனால் தான் கூடையும் கனமாக இருந்தது. பிரித்து பார்த்ததும் அதில் உங்கள் இதயம் இருப்பதை கண்டேன். ஆமா, அதை கூடையிலேயே போட்டு விட்டாயா, அல்லது உன் இதயத்தோடு இதயமாக சேர்த்துக் கொண்டாயா? இல்லை இல்லை, திருப்பி கொடுக்க எடுத்து வந்திருக்கிறேன். ஐயோ, கொடுமை கொடுமை! அப்படியானால் நீ என்னை காதலிக்கவில்லையா? காதலா? இதயம் இல்லாதவரை நான் எப்படி காதலிப்பது? ஐயோ, எனக்கு இதயம் இருக்கிறது, என் இதயத்தில் போடவில்லை. நான் சொன்னதெல்லாம் பொய்யுமா? ஐயோ, எல்லாமே பொய்யா? என்னை காதலிப்பதாக சொன்னதும் பொய்யா? பொய் சொல்லும் மனிதரை
நான் காதலிக்கவே மாட்டேன். ஐயோ, காதலிக்க மாட்டாயா? நீ என் தில்லை வெளித்து விடு போல இருக்கிறதே, எனக்கு மயக்கம் வருகிறதே. மயக்கம், மயக்கம். ஐயோ, உண்மையாவே மயக்கம் வந்துருச்சு போல இருக்கே. ஆமா, உண்மையான மயக்கம் தான். இந்த மயக்கத்துக்கு சூடு போடணுமே. சூடா? ராஜா, சூட்டுக்கோல அடுப்புல போட்டு எடுத்துக்கிட்டு ஓடியாயே. ராஜா போய் எங்க ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்காங்க. ஐயோ, எல்லாம் போய் போய். மாஸ்டர், என்ன மாஸ்டர் இது? பொழுது படிஞ்சு பொழுது போனா உங்களுக்கு இந்த வேலையை சரியா இருக்க? இதெல்லாம் மூஞ்சி எல்லாம் சோத்து பாருங்க, தலையை விட்டீங்களா? சிரிப்பு ஏன், என்ன சிரிப்பு விட்டு சிரிப்பு? உழைக்காம சாப்பிடுறது நியாயமா? நாம வேறொருத்தருக்கு பாரமா இருக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். ஆமா, நாளைக்கு இந்தியாவில உழைக்கிறவங்க தான் சாப்பாடுங்கிற நிலைமை ஏற்பட்டா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தர் உழைப்புல வயிறு வளர்த்து விரும்புறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐயோ, ஒரு சோம்பேறி என்னோட சிநேகிதரன்னு சொல்லிக்கிறது வெக்கமா இருக்கு. நான் வரேன். மீனா, 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 என் பெற்றோரும் முற்றோரும் மற்றவரும் பேச துணியாத வார்த்தைகளை என்னிடம் பேசிவிட்டான். ஒரு மாதம் உள்ள தமிழன் அவன் இதையெல்லாம் சகித்துக் கொண்டிருக்க மாட்டான். மொள்ள மொள்ள, இன்று முதல், இன்று முதல், ஏன் இந்த மணி முதல் முதல், ஏன் ஏன் நான் வேலை செய்வதாக தீர்மானித்து விட்டேன். இனி என் உழைப்பினால் வரும் ஊதியத்தைக் கொண்டுதான் நான் உண்பேன். இந்த மோகினி முன் மோகன் எடுத்துக் கொள்ளும் சபதம் இது. சபாஷ் மீனா, சபாஷ். அவருடைய உற்றோரும் பெற்றோரும் சாதிக்க முடியாத காரியத்தை சாதித்து விட்டாயே. சபாஷ். உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் என் உறுதி மாறாது. என்ன சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. நமஸ்காரம் மாமா. யார? நான் தான் மாமா, சங்கர். அடே சங்கரா, வாப்பா வா, உட்கார் உட்கார் சங்கர். நேரிட்டு மாமா, நீங்க அப்படியே இருங்க. சங்கர் மாமா, சௌக்கியமாப்பா? இருக்க மாமா. ஏன் மாமா, மீனா இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த குடும்ப பாரத்தை தாங்கிறது? அந்த பாரத்தை தூக்கி ஏன் தலையில போடுங்க மாமா. சரியப்பா, எதுக்கும் மீனாவையும் ஒரு வார்த்தை கேட்டுடும். நல்ல ஆள் மாமா நீங்க, குழந்தைய போய் கேட்டுக்கிட்டு. நீங்க சொன்னா சரி. அதுக்கு என்னப்பா? ஆகட்டும். சரி மாமா, ஆபீஸுக்கு நேரமாச்சு, நான் வர்றேன். சரி. மாஸ்டர், அரும்பாடுபட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஐடியா, ஜாக்கிரா நடந்துக்கணும். என் பேரை கெடுத்து விடாங்க. கவலைப்படாத ராஜா, நீ கண்ணாடி எடுத்து கல்ல உட. அவன் நம்மள உடைக்கட்டும். கல் எடுத்து கண்ணாடிய உடடா, அதுக்கப்புறம் நான் எவ்வளவு ஸ்மார்ட்டா பிசினஸ் பண்றேங்கிறத பாரு. நீ சரி வாங்க போகலாம். கொஞ்சம் வேணுமா? சரி. கண்ணாடிடா, கண்ணாடி, கண்ணாடி. அதோ மூணாவது மாடி, மேல் மாடி, கீழ் மாடி, மூணு மாடியிலே கட்டாடி இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம் உடை, நல்லா உடடா, நல்லா உடை. அடாடா,
கருதல பயப்புள்ளவளா, இந்த பயல்களுக்கு பள்ளிக்கூடம் லீவு விட்டாலும் விட்டானுங்க, பெரிய தொந்தரவா போச்சு. யார அவ? கண்ணாடி கண்ணாடி இருப்பே, கண்ணாடி இருப்பே, கண்ணாடி இருப்பே. நல்ல வேளையில வந்து சேர்ந்த. மூணாவது மாடியில மூணு கண்ணாடி, மேல் மாடியில இல்ல, கீழ் மாடியில நாலு கண்ணாடி, கணக்கு கரெக்டா சார்? அது எப்படிப்பா உனக்கு தெரிஞ்சது? எந்த நேரத்துல எந்த வீட்டுல எத்தனை கண்ணாடி உடையும்னு எனக்கு முன்கூட்டியே எல்லாரும் சொல்லி தெரிஞ்சிடும் சார். எனக்கு என்னது? இல்ல சார், அதான் சார் தொழில் நுணுக்கம் சார். கண்ணாடி உடைஞ்சிருக்கிற இடம் மட்டும்தான் சார் கண்ணுக்கு தெரியும் சார். ஆமா சார். அப்படியா? ஆமா சார். சரி சரி, அளவு. பன்னெண்டு முக்கால் ரூபா ஆகும் சார். சரி போடு. ராஜா ராஜா, நம்ம கண்ணாடி உடைச்சோம்ல, அந்த வீட்டுக்காரன் அப்படியே என்னுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்து, ஐயோ தமிழ் வாழ்க, அப்படியே அசந்துட்டான்டா. மேல்மாடி காலி போட்டு. ராஜா, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். துட்டு வாங்க மரத்துக்கு. இல்ல இல்ல, வாங்கிட்டேன். நம்ம கூட மீனாவையும் கூட்டிட்டு வந்திருந்தான். என்னுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்தாண்டாக்க அவளுக்கு எப்படி இருக்கும்? நெஞ்சில நெருப்ப கொட்டின மாதிரி அந்த நிமிஷத்திலே மறந்துடுவாங்க. போட்டு மாஸ்டர், நமக்கு அடுத்த என்கேஜ்மெண்ட் எடுத்துமா? ஏகாம்பரம் முதலி தெருவு, ஏழாம் நம்பர் வீடு. ஏழாம் நம்பர் முதலி தெருவு, ஏகாம்பரம் நம்பர், ஏகாம்பரம் முதலி தெருவு, ஏழாம் நம்பர் வீடு. கண்ணாடி ரிப்பேர், கண்ணாடி கண்ணாடி ஏசா, உடஞ்ச ஜன்னலுக்கு கண்ணாடி போடலையா சார்? என்னதே உடஞ்ச ஜன்னல்? இங்க ஒண்ணு உடஞ்ச ஜன்னல் இல்லப்போ. ஏசா, இதுதானே ஏழாம் நம்பர் வீடு? ஆமா. ஏன் அப்படின்னா? நேரம் உடஞ்சிருக்கணுமே சார். என்னதே அவர் உடப்பாரு, இவர் இவர் போடுவார். அயோக்கிய பசங்களா, இந்த இந்த பிசினஸ் பண்றீங்க நீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல இப்படித்தான் செஞ்சாங்களா? இருக்கிற ஸ்தானத்துல இருக்க வேண்டிய இவன் இவன் இப்படி ஆயிட்டான். வாங்க போல.
நிறைய பூ போட்டாதான் சார் நிறைய புண்ணியம் கிடைக்கும். அப்படியா? அப்ப வாங்க குடுங்க. எத்தனை குடு பூவ? ஒரு படி அரிசி வேணும். ஒரு படி என்ன? ஒரு மூட்டை குடுக்கற வாங்கிக்க. பெரிய வள்ளலை வந்து ஒரு படி என்ன? ஒரு பிடி அரிசி கொடுக்க முடியாது. பழைய பாக்கி 43 ரூபாய் 50 பைசா அப்படியே இருக்குது. இது நிறையா சார்? அந்த பொண்ணு உங்ககிட்ட கடனா சார் கேக்குது. உங்களை கரையேற்றுறதுக்கு வழி இல்ல சார் காட்டுது. என்னப்பா சொல்ற நீ சார்? பாரதம் படிச்சிருக்கீங்களா சார்? பாரதம் படிச்சிருக்கீங்களா? அதுல பகவான் என்ன சொல்றா? ஒருத்தன் ஒரு ஏழைக்கு ஒரு படி அரிசி தானம் பண்ணான்னா அவன் சொர்க்கத்துல நடந்து போறதுக்கு ஒரு படி கட்டுறாங்களாம். அப்படியா? ஆமா. ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? அதுல கம்பன் என்ன எழுதிருக்கான்? கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் எழுதிருக்கான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தெரியாதுல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. கடன்பட்டவங்களுக்கு மேலும் மேலும் கடனை கொடு, அவங்க மனச கலங்க வைக்காத. அப்படி கலங்க வச்சீங்கன்னா 5 ஜென்மத்துக்கு நரகத்துல போய் விழுவுதேன். ஐயா, இது என்ன இவ்வளவு கயிறை சுத்துறீங்க? ஓஹோ, அதுவா? இந்த கயிற்ற புடிச்சுக்கிட்டு தான் இது வழியா எங்க முதலாளி சொர்க்கத்துக்கு ஏறி போறேன். ஹலோ மிஸ்டர் மோகன். ஹலோ ஹலோ மோகன். என்ன வேலை? உங்க அப்பா உபதேசம் அபிப்பிராயத்துல வேலை செய்யறதுங்கிறது ஒரு பெரிய மகத்தான தவறுங்கிற வாழ்க்கை. இது ஒரு புது தினசான அத்தைசம். ஆமா, இப்ப உனக்கு என்ன செய்யணும்? நம்ம நாடகத்துல ரிக்ஷாக்காரனோட பாடத்தை ஒப்பிங்க. நான் கேக்குறேன். அதை எத்தனை தலசாம ஒப்பிக்கிறது? அடிக்கடி ஒப்பிச்சா அந்த பாடமே மறந்து போயிடும். அப்புறம் சுவையே இருக்காது. அப்ப சரி, பிக்சர் போல வாங்க. எந்த பிக்சர் இருக்குமா? காதலோ காதல். ஐயோ ஐயோ, அதை நான் ஏற்கனவே பாத்துட்டேனே. இப்படி போய் சொல்றீங்க? அந்த படம் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓஹோ, அது ஏற்கனவே ரிலீஸ் ஆன மாதிரி ஞாபகம். அதை சொல்லிட்டேன். உங்களுக்கு என் மேல காதலே இல்ல. மாரதி, மாரதி. ஆனா நான் மட்டும் உங்களை எவ்வளவு ஃபாஸ்ட் லவ் பண்றேன். அது உங்களுடைய முதல் தவறு. ஆமா மாரதி, நான் யார் தெரியுமா? ஓ, தெரியுமே. தெரியுமா? சதாசிவ பிள்ளை குமாரன், மிஸ்டர் மோகன். அது உன்னுடைய இரண்டாவது தவறு. உங்களுக்கு மூளைகளை தெரியலையா? இது மூணாவது தவறு. மாரதி, நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னது? நீ நினைக்கிற மோகன் நான் இல்ல. நான் ஒரு அனாதை, ஏழை. என் பேரு சேகர். இந்த பாரு மாரதி, எனக்கு இம்மீடியட்டா மூணு உதவி செஞ்சு தரணும். என்ன? முதல்ல காதலிக்கிறத விட்டுடணும். ரெண்டாவது, உடனடியா என்ன மறக்கணும். மூணாவது, நான் இந்த வீட்டை விட்டு உடனடியா வெளியேறதுக்கு எவ்வளவு உதவி செஞ்சு தர முடியுமோ அதை செய்யணும். ஐயோ, நான் நினைச்சது சரிதான். உங்களுக்கு மூளை தான் கெட்டு போச்சு. நான் அப்பா கிட்ட சொல்றேன். அப்பா, அப்பா, அப்பா. ஐயோ அப்பா, அப்பா, அப்பா. மோகன் என்னென்னமோ வளர்றாரப்பா, பைத்திய மாதிரி. நீ ஒரு பைத்தியம். நீங்க ஒரு பைத்தியம்ப்பா. ஆமா, நிஜமாகவே வளர்றாரப்பா. அவரு மோகன் இல்லையா, ஏழையா, அனாதையா, என்னென்னமோ சொல்றாருப்பா. திருட்டு பையர், நம்ம கிட்டே கலடி விடுறானா? என்னப்பா சொல்றீங்க? நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. அவன் உன்னை பரீட்சை பண்ணி பாக்குறான். நீ அவனை காதலிக்கிறியா இல்ல அவனுடைய பணத்தை காதலிக்கிறியான்னு. அப்படியா? ஆமா, அதனாலதான் இப்படி எல்லாம் ஏழை கீழன்னு டூ படிக்கிறான். நீ அதெல்லாம் நம்பாத. சரியப்பா, இனிமே அவர் என்ன சொன்னாலும் நம்ப போறது இல்ல. கரெக்ட். மனிதர் வீட்டுக்குள்ளே இருக்கோர் நடித்தவருக்கு 6 மாதம் கடுங்காவது,
சரியா நடக்கலையா? சரிதான், உனக்கு வியாபாரம் செய்ய தெரியல. இத பாரு, நான் வியாபாரம் செய்யறப்பா. பூ எனக்கு பூ வைக்கிற பழக்கம் இல்லப்பா. உங்க சம்சாரத்துக்கு அந்த பழக்கம் இருக்குது சார். அட, எனக்கு அவளுக்கு ஒரு வாரம் சண்டைப்பா, பேசுறது கூட இல்ல. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு சார். இந்த பூதான் உங்க சண்டையை சமாதானப்படுத்துற தூதுவன். இந்த பூவை கொஞ்சம் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்க சம்சாரம் இங்க கூப்பிடாம வீட்டு கதவு திறப்பாங்க சார். ஏதாவது விடமாட்ட போல இருக்கா சார்? சரி, ஒரு நாள் கூட நீ விளம்பரலாக்கால வேலை செய்ய வேண்டாம்ப்பா. ஆமா சார். மனம் நிறைந்த மல்லிகை, குணம் நிறைந்த ரோஜா, மோகன கதம்பம் ஒரு முறை உபயோகித்தால் தலைவலி ஜலதோஷம் ஏன் இன்ஃபுளுயன்சாவையும் நீக்கிவிடுகிறது. வாங்குங்கள், வாங்குங்கள். கடந்த 50 வருடங்களாக மார்க்கத்திலே புகழ் பெற்றது, பிறகு தீர்ந்து விட்டதே என்று வருத்தப்படாதீர்கள். வாங்குங்கள். காதலர்களை ககனத்துக்கு அழைத்து செல்லும் கதம்பம் அம்மாவுக்கு ரொம்ப தேவையா இருக்கும் நினைக்கிறேன். பாத்தியா, எவ்வளவு ஒற்றுமையா வியாபாரம் செய்யறாங்க. நீங்க மோகன் இருக்கீங்களே, புருஷன் புஞ்சாதுன்னு அப்படி இருக்கணும். கேட்டியா, பெரியவங்களே சொல்லிட்டாங்க, புருஷம் பொண்டாட்டினா இப்படித்தான் இருக்கணுமா? என்ன மாமா, நீங்க நினைச்சா மாறிவிடு மட்டும்தானா? மாட மாளிகை, கூட கோபுரம் எல்லாம் கட்ட முடியும். உங்க பொண்ணோட அழகு, இளமை, சாகசம். என்னப்பா சொல்றேன், உங்களுக்கு தெரியாதா என்ன? உங்க பொண்ணு கிளம்ப வைக்கிறதுக்கப்புறம் காதலனோட சரசலாவல்ல செய்ய போறா? அடப்பாவி, என் பொண்ணை பத்தி அப்படி எல்லாம் பேசாதடா, உன் நாக்கு அழுகி போடும். இது ரொம்ப பழைய சாபமாமா. சங்கர், சங்கர், நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா? மனத்தாம உடனாதீங்க. இப்ப என் கூட வந்தீங்கன்னா உங்க அருமை குமாரி கோவில் வாசல்ல குமார அடிச்சுட்டு கேரளையை பாக்குறான். ஓஹோ, உங்களுக்கு கண்ணு தெரியாதோ? இதையெல்லாம் பார்க்க வேண்டாம்னுதான் நீங்க ஏற்கனவே குருடாயிட்டீங்களா? இல்ல, நீங்க குருடாயிட்டதுனாலதான் இந்த காட்சிகள் எல்லாம் நடக்குதா? இதையெல்லாம் என்னால நம்ப முடியலையே. நீ எதையோ மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் சூழ்ச்சியா பேசுற. உங்களுக்கு கண்ணு மாத்திரம் இல்ல மாமா, கருத்தும் குருடா போச்சு. சங்கர், என் பொண்ண பத்தி எனக்கு தெரியும், அவ உத்தவிடா, தெய்வ பிறவி. இப்பதான் தெரியுது மாமா, உங்க பொண்ணோட நடத்துக்கு நீங்களும் உடந்தே ஆயிருக்கீங்கன்னு. ஐயோ, என்னையா நாடகம் ஆட? பணத்தை சேர்க்காமல் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவரை என் கருத்துல கட்டிடலாங்கிறதா உன் எண்ணம்? அடுச்சண்டான பாவி, இதுவே என்னால சகிக்கவே முடியாது. என்கிட்டயா இப்படி எல்லாம் பேசுறேன்? உன்னை கொல்லணுமே. போ வெளியே, போ வெளியே, போ வெளியே, போ வெளியே. கொலை பண்ண வேண்டியது என்ன இல்லையா? உன் பெண்ணே கொஞ்சமாவது மாத ரோஷம் இருந்தா அதை செய். அப்பா, மீனா, மீனா, நான் உன்னை பூ விற்க அனுப்பிச்சேனா இல்ல நம்ம மானத்தை விற்க அனுப்பிச்சா? அப்பா, உங்க பொண்ணை பார்த்து நீங்க இப்படி பேசுறீங்க. வயிறு வளர்க்க முடியலன்னா செத்து போவாரே தவிர மானத்தை இழக்க மாட்டேன்ப்பா, மானத்தை இழக்க மாட்டேன். இறைவன் சாட்சியா தான் நிரூபராது அப்பா, எது நம்புகிறேன். மீனா, மீனா, அப்பா, அது போகட்டும், நிஜம்மா சொல்லு, கோவில் வாசல்ல என்ன நடந்தது? நான் சொல்றேன் சார். யாரப்பா அது? நான் தான் மோகன். நானும் மீனாவும் தான் கோயில் வாசல்ல பேசிக்கிட்டு இருந்தோம். அதை பார்த்து சந்தேக புத்தி கொண்ட யாரோ உங்ககிட்ட தவறா சொல்லியிருக்காங்க. சொன்னதுல தவறு ஒண்ணு இல்லையேப்பா. அப்படின்னா மீனா உங்ககிட்டயும் பேசியிருக்க கூடாது. அது ஒரு கன்னி பெண்ணுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காங்கத்தை உண்டு பண்ணிருக்குதுன்னு உனக்கு தெரியாது. தயவு செய்து அதை பத்தி நீங்க கவலைப்பட. மோகன், மோகன், மீனா, தில்லு, மீனா, 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 தில்லு.
கம்பம் கனிந்ததேனோ காணா இன்பம் கனிந்ததேனோ காதல் திருமண ஊர்வலம் காணோ எனக்கும் சிரிக்கணும் போலத்தான் தோணுது. ஆனா என்னுடைய நிலைமை வந்து அப்படியே என் முன்னால தாண்டவ மாறுது. அதை நினைச்சவன என் உடம்பு அப்படியே ஓதருது. சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வச்சுட்டா பாதி சந்தாளா நல்லா இருக்கேன். மிஸ்டர் மோகன் என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, நம்முடைய காதல் விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அதனுடைய முடிவு என்ன ஆகுங்கிறத பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணு முடிவுதானே, நான் சொல்லட்டுமா? கல்யாணம், அதை பத்தி தான் இன்னைக்கு எங்க அப்பா உங்ககிட்ட பேச போறாரு. அப்பா, இப்ப உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையா? இல்ல, கரெக்ட். ஒரு முக்கியமான விஷயம். மோகன், 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 எங்கம்மா மோகன்? இப்ப எங்கதானே இருந்தாரு?
அதானே அதுக்குள்ள எங்க போயிட்டான்? பெரிய திருட்டு பயலா இருக்கானே. அம்மா மாலதி, இவன் ஒழுங்கா வெளியே வந்தா சரி, இல்ல இவனை போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் பண்ணி. ஆமா சார், என்ன வாசல் இப்படி நீங்க? மாமா சார், தயவு செய்து அந்த வார்த்தை மாத்திரம் சொல்லாதீங்க சார். கரெக்ட் கரெக்ட், அப்படி வா வழிக்கு. இத பாருமா, நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உங்க ரிக்ஷாக்கார நாடகம் நடத்த ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்பவே எல்லாம் டிக்கெட் சோல்ட் அவுட், அதாவது வித்து போச்சு. அதுக்குள்ளயா பின்ன நானே 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிருக்கேன். ஏப்பா நம்மது, நீயும் மாப்பிளையும் ஆக்ட் பண்ணும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாமா? கரெக்ட் 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 கரெக்ட். ஏதுங்கம்மா சும்மா ஏதுங்கம்மா, நான் இஷ்டத்துக்கு போறேன். ஜோரான காரு போலே ஷோக்காக போறேன், ஜோரான காரு போலே ஷோக்காக போறேன். ஏதுங்கம்மா சும்மா ஏதுங்கம்மா, நான் இஷ்டத்துக்கு போறேன். அம்மா பதியால் உயிர் போகுதம்மா, வயிறு வாடுதம்மா பதியால் உயிர் போகுதம்மா. வாழவும் வழியில்லை, நாங்கள் சாகவும் மனமில்லை. வாழவும் வழியில்லை, நாங்கள் சாகவும் மனமில்லை. வாழும் மனிதர்கள் வாழும் உலகிலே ஏழை கீழமில்லை. வயிறு வாடுதம்மா பசியால் உயிர் போகுதம்மா. ஏய் நிறுத்து. சும்மா பேசி பேசி கம்மால் பண்ணாதே, சும்மா கம்மால் பண்ணாதே. டிக்கெட்டு வாங்கிடுவாரு ஜோக்கா என்னாதே ஐயா, டிக்கெட்டு வாங்கிடுவாரு ஜோக்கா என்னாதே. வயிறு வாடுதையா பசியால் உயிர் போகுதையா, வயிறு வாடுதையா பசியால் உயிர் போகுதையா. பள பள பசிய தீர்க்க பாட்டு பாடாதே, சும்மா கூட்டம் போடாதே, இங்கே லூட்டி பண்ணாதே. பப்பள பள பசிய தீர்க்க பாட்டு பாடாதே, சும்மா கூட்டம் போடாதே, இங்கே லூட்டி பண்ணாதே. உன் பரிசுக்குள்ள காசு இல்லாம படபடக்காதே, வீணா துடி துடிக்காதே, நைனா கதையடக்காதே. ஏழை புலவன் எம்மிடத்திலே இல்லை அப்பனே பணம், அதனால் இனிதான எமது கவிதைகள் எல்லாம் இவனுக்கேதான் சமர்ப்பணம். பல பல ஜாதிகள் இருப்பதனாலே பஞ்சமும் பசியும் வளர்ச்சி. நிதி பணத்துக்கு நாங்கள் நடத்த போகிறோம் புரட்சி, பணத்தை ஊரில் திரட்டி நாங்கள் நடத்த போகிறோம் புரட்சி, புரட்சி, புரட்சி. அடச்சி, அவன் ஏற்கிறான்னு சொல்லி நீ ஏற்காதே தம்பி,
துட்டு சேர்க்காதே தம்பி, நீ இருக்கிறதெல்லாம் அமுக்கி கிட்டு நீட்டாதே கம்பி, தம்பி நீட்டாதே கம்பி, அவையே கேறான்னு சொல்லி நீ ஏக்காதே தம்பி, துட்டு சேர்க்காதே தம்பியா. வயிறு வாடுதையா பசியால் உயிர் போகுதையா, உயிர் போகுதையா. இரக்கமுள்ள மனசு இருக்கிற மனுஷன் இந்த உலகிலே நீதானே, இரக்கமுள்ள மனசு இருக்கிற மனுஷன் இந்த உலகிலே நீதானே. ஏழைங்க துன்பம் ஏழைக்கு தெரியும் என்பதும் மெய்தானே, ஏழைங்க துன்பம் ஏழைக்கு தெரியும் என்பதும் மெய்தானே. என்ற கூட்டமே இனியும் இல்ல உலகிலே, ஏழை என்ற கூட்டமே இனியும் இல்ல உலகிலே. எல்லோரும் வாழ வழி செய்வோம் எதிர்காலம் நம்ம கையிலே, எதிர்காலம் நம்ம கையிலே. மணமலரே, சுவைக்காத அரும் தேனி, பாசி படர்ந்தாலும் கமலம் கண்களை கவருவது போல், மோகன் தரித்தால் மோகன் அழகு என் கண்களை மோகன். நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இந்த நாட புத்தகத்தில படிக்காத, உடனே இங்கே நாடகம் போட ஆரம்பிச்சுடுறேன். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், அது வரைக்கும் இந்த பக்தி பாடல்களையாவது படிச்சுட்டு நல்ல புத்தியாவது வரட்டும். கடையை பார்த்துக்கடா. இதோப்பா ஒரு பாக்கெட் பெருங்காயம் கொடு. பெருங்காயம் குழந்தாய், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. அப்படியா? அப்படியான வாண்டா, ஒரு பார் சோப் கொடு. இது நல்ல சோப் தானா? அழுக்கு நல்லா போகுமா? குழந்தாய், உன் உடையில் உள்ள அழுக்கை பற்றி சிந்திக்காதே, முதலில் உன் உள்ளத்தில் இருக்கும் அழுக்கை போக்கு. சரி, இதுக்கு எவ்வளவு பணம்? பணம் சிறுவா, ஆசையை தூண்டி ஆத்மாவை அழிக்கும் செல்வத்தை பற்றி சிந்திக்காதே. செல்வம் நிலையல்லவே, இந்த செல்வம் நிலையல்லவே, மனமே செல்வம் நிலையல்லவே. பணம் என்பதேது பிறந்திடும் போது, பணம் என்பதேது இறந்திடும் போதும் கூட வராது, இறந்திடும் போதும் கூட வராது. பெரும் பொருள் சேர்ப்பதும் வீணே சுமைதானே, பெரும் பொருள் சேர்ப்பதும் வீணே சுமைதானே. இந்த செல்வம் நிலை அல்லவே, மனமே செல்வம் நிலை அல்லவே. பணமிருந்தால் யமன் பயப்படுவானோ, பணமிருந்தால் யமன் பயப்படுவானோ, பங்கு தந்தாலும் நம்மை விடுவானோ, பங்கு தந்தாலும் நம்மை விடுவானோ. பாவங்கள் செய்யவே நாடும் நாளை ஓடும், பாவங்கள் செய்யவே நாடும் நாளை ஓடும். இந்த செல்வம் நிலை அல்லவே, மனமே செல்வம் நிலை அல்லவே, மனமே செல்வம் நிலை அல்லவே, மனமே செல்வம் நிலை அல்லவே, மனமே செல்வம் நிலை அல்லவே, நிலை அல்லவே செல்வம் நிலை அல்லவே, செல்வம் நிலை அல்லவே, செல்வம் நிலை அல்லவே, நிலை அல்லவே செல்வம் நிலை அல்லவே, செல்வம் நிலை அல்லவே, செல்வம் நிலை அல்லவே. நிலையல்லவே சும்மா பைத்தியம்.
என்ன நடந்ததா? நடக்கலாம் நடந்து கொடுத்து இனிமே ஒன்னு ஒரு நிமிஷம் வேலைக்கு வச்சிருந்தா நானும் உன்ன போல பைத்த பிடிச்சு திருத்தரும் அலைய வேண்டியதான். நீ நல்லா இருப்ப, போயிட்டு வா. ஏன் சார், என்ன வேலையை விட்டே போசுறீங்களா சார்? நினைச்சாதான்டா ராஜா கவலையா இருக்குது. டேய், புதுசா ஏதாவது ஒரு ஐடியா சொல்றான். புதுசா ஐடியாவா? ஒண்ணு செய்யுங்கள மாஸ்டர். என்ன? வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன மீனாவை மறந்துருங்க. மறுபடியும் இது மாதிரி சொன்ன கீழே போட்டு காரை மேல ஏத்திடுவேன். ஜாக்கிரதை. ஆமா, கார் ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? தலை கீழே விடுவேன். அட, வண்டி கூட ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன? நாளைக்கே முதலாளிட்ட சொல்லி ஒரு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துறேன். லைசன்ஸ்? நீங்க டாக்ஸி டிரைவர், நான் கிளியர். வண்டி ஊரா விட்டு அடிச்சு எவ்வளவுப்பாச்சு? 5 ரூபா சார். என்னப்பா சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? ஒரு லெட்டராவது எழுதி கூடாது எனக்கு? ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பிச்சிருக்கேன். எங்கப்பா, நான் அர்ஜென்டா புறப்பட்டு வந்துட்டேன். இந்த பாத்து கொடுங்க. இதுக்கு மேல பாக்க முடியாது. போய் சார். அப்பா வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்க? எல்லாம் சௌக்கியம் தான். சுப்பு, காஃபி வேணா? என்ன அப்பா பையன் சௌக்கியமா இருக்கானா? ஆனந்தமா இருக்கான், அழகா வேலை செய்யறான், அற்புதமா ஆடுறான் பாடுறான். உட்கார் உட்கார். ராஜிமா, ஒரு 10 நாளுக்கு முன்ன ஒரு நாடகம் போட்டோம், அதுல உன் பையன் என் பொண்ணு என்ன ஜோரா நடிச்சிருக்காங்க தெரியுமா? உன் பொண்ணு வேற ஆடுறாளா? ஆமா. ஏன், நம்ம ஊர்ல ஏதாவது நாடகம் ஆடணுமா? நாசமா போச்சு. ஏன்பா? அவன் அங்க இருந்தும் நாடகம் ஆடிக்கிட்டு பொறுப்பு இல்லாம தெரிஞ்சான்னு சொல்லிட்டான. உங்ககிட்ட தள்ளி விட்டேன். நீ அவன் அவசர நாடகக்காரனா ஆகிட்டு நாளைக்கு சினிமாவில கூட சேர்த்துற போல இருக்கு. சரி தம்மா, அதுல என்ன தப்பு இருக்கு? இத பார், உன் பையன் நாடகமும் ஆடுறான், ஒழுங்கா வேலையும் செய்யறான். 9 மணிக்கு டான் ஆபீஸ் வந்து பாரு, என்ன ஒழுங்கா வேலை செய்யறான்னு உனக்கே தெரியும். இரு மோகன், மோகன். பயப்படாத.
உன்னதையா உனக்கு மூளை இருக்கையா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கையா 175 ரூபாய் அனுப்பாம இத்தனை நாள் அவன் டேக்கா கொடுக்கறானே நீ ஏதாவது பதில் போட்டியா நான் எத்தனை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு லெட்டர் டைப் பண்ணி அனுப்பு பேலன்ஸ் இமீடியட் அனுப்ப சொல்லுன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காயா இங்க என்ன பணம் என்ன காய்க்குதுன்னு நினைச்சுக்கிட்டானா இல்ல அப்பாத்திர ஆபீஸ்ல பிரிண்ட் பண்றாங்கன்னு நினைச்சானா ஒவ்வொருத்தன் 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் பாடுபடுறான்னு தெரியுமா ஐயா ஒவ்வொரு ரூபாயும் அப்பாத்துறையினுடைய ஒவ்வொரு துளி ரத்தம்யா தெரியுமா யாருங்க பெரிய போய் ஆபீஸ் வேலையா இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காயா உனக்கு இமீடியட் அவனை டிஸ்மிஸ் பண்ண போறேன் ஆபீஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுமன் அப்பா வாங்கப்பா சௌக்கியமாப்பா ஊர்ல அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா அப்பா இப்ப நான் பழைய மோகன் இல்லப்பா என்னுடைய திறமையையும் என்னுடைய உழைப்பையும் நீங்க நேரில் பார்க்கணும்னு தான்ப்பா இவ்வளவு நாள் இப்படி கத்துன இல்ல அதுக்காக தான்ப்பா உங்ககிட்ட சொல்லாம கூட ஆபீஸ்க்கு நேரா ஒடியாந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் பா என் கனவெல்லாம் நனவாக்கிட்டேன் ஆமா இனிமே என்னத்துக்காக நீங்க இருக்கணும் ஊருக்கு புறப்பட்டு வா அங்க வந்து நம்ம ஆபீஸையும் கவனிச்சுக்க ஊருக்கு ஊருக்கு புறப்படுறதுன்னா அது என்னப்பா சாதாரண விஷயமாப்பா எவ்வளவு காரியம் எல்லாம் இங்க நான் விட்டுட்டு வர வேண்டியிருக்கு இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு வரலாமாப்பா இங்க சரி சரி ஆமாப்பா இந்த கல்யாண விஷயம் எந்த எந்த கல்யாணம்ப்பா அதான்ப்பா உனக்கும் மாலை என்னடா எப்பா எப்பா என்னப்பா நிலைமை இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க என்ன என்ன அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம்ப்பா உடா பைத்தியமே உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நானும் அப்பாதுரையும் எத்தனை நாளா பேசிக்கிட்டு இருந்திருக்கோம் பைத்தியம் மாதிரி உளறான் அவன் தான் சொன்னான் அப்பாதுரை அவளோ நீங்க ரொம்ப அன்யோன்யமா பழகுறீங்கன்னு அப்பா அப்பா நான் பேமுடி முடிக்கிறேன்ப்பா அப்பா என்ன உங்களுக்கு விஷயம் தெரியாதுப்பா அந்த அந்த பொண்ணு இருக்காரு அந்த பொண்ணு அவளுக்கு அவளுக்கு கொஞ்சம் பைத்தியம் பைத்தியமா ஓஹோ அப்படியா சங்கதி நான் அந்த பையல பேசிக்கிறேன் நீ போய் நீ போய் வேலையை பாப்பா நான் கவனிக்க அவளுக்கு ஓ மேல பைத்தியம் சொன்ன கழுத நீ மனுஷனா நீ வாங்குற சம்பளத்துக்காக வேலை செய்ய வேண்டாம் ஒரு லெட்டர் அடிச்சு சொன்ன அப்புறம் ஒரு லெட்டர் அடிச்சு சொன்ன கூப்பிட்டு நேரடியாக அநியாயமா சேர்த்து போடுவேன் மோகன் மோகன் நீ சாயங்காலம் 6 மணி வண்டிக்கா நான் ஊருக்கு போறேன்ப்பா நல்லபடியா இருப்பா சுமாரு கவலைப்படாத கரெக்ட் வரட்டுமா எப்பவுமே தன்னுடைய உணர்ச்சியை அடக்கவே முடியாது
அது இருக்கட்டும், இப்ப நீ எந்த கம்பெனில இருக்க? கம்பெனி கம்பெனி எதுலயும் இல்லீங்கள. அப்படியா? அப்ப நம்ம கம்பெனில சேர்ந்துட மாசம் 100 ரூபா தர்றேன். 100 ரூபாயா? சரி, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ராத்திரி ரத்தமும் தண்ணியும். ரத்தமும் தண்ணியுமா? அது இல்லப்பா, அதான்ப்பா நம்ம புது நாடகம். நாடகமா? அதுல தொழிலாளி தலைவன் துரசிங்கமா நீ நடிக்கணும். அட மண்டு, அந்த பாடத்தை கொண்டடா. தம்பி, இந்த வசனத்தை கொஞ்சம் படி கேட்கலாம். ரோமாபுரி தீப்பிடித்து எரியும் போது நீரோமன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தது. ஏழை மக்களின் வாழ்வு சூறையாடப்படும் போது இன்பத்திலே மூழ்கி இருமாந்திருக்க உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையா? என்ன பிரமாதம், என்ன பிரமாதம்? தம்பி, உன் பேர் என்ன? தொழிலாளர் தலைவன் துரசிங்கம். ஆஹாஹா, பாத்தீங்களா, வேஷமாவே மாறிட்டாரு. உன் சொந்த பேரை கேட்டான் தம்பி. மோகன். மோகன், இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கெல்லாம் நீ தியேட்டருக்கு வந்துடணும். பாலத்தை நல்லா பாத்துக்க. இந்த 50 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்க. பணமா? வேண்டாம், கலைக்காக நான் எதையுமே தியாகம் செய்ய தயார். என்றாலும் அதை கொண்டு வாருங்கள். என்றும் துன்பத்தில் வாடக் கண்டும் இன்பம் தன்னில் நீந்துவது நியாயமா? எண்ணற்ற ஏழை என்றும் துன்பத்தில் வாடக் கண்டும் இன்பம் தன்னில் நீந்துவது நியாயமா? பெண்களை தேடிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு தன்னலங்கள் பேசுவது வீரமா? பெண்களை தேடிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு தன்னலங்கள் பேசுவது வீரமா? கல்நெஞ்சம் மாறுமா? கொள்ளும் அதிசய பிறவிகளே, உங்கள் ஆசி மோகினியின் ஆப்பிள் கன்னங்கள், கொஞ்சம் குமரிகளின் கோவை அதரங்கள், சக்கரவாணத்தின் சிவப்பு நிறமல்ல, சீரழிந்து வாடும் பாட்டாளியின் ரத்தம். பேசாதே, நிறுத்து 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 என்று கத்தாதே. நிறுத்து 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 என்று கத்தாதே. எம்மை அடித்து உதைத்து அடக்கி ஒடுக்க எண்ணாதே. எம்மை அடித்து உதைத்து அடக்கி ஒடுக்க எண்ணாதே. உதித்து எழுந்த அலைகடலை, புகை வெடித்து வளர்ந்த எரிமலையை, தடை தகர்த்து முடிக்க வரும் புயலை சிலர் தடுத்து நிறுத்த முடியாதே. கொற்றவனே வந்தாலும், என்னை பெற்றவனே வந்தாலும், பாட்டாளியின் குரல், பாட்டாளியின் குரல் முழங்கி ஏற்றும் முழங்கி தடுக்க முடியாது முடியாது.
ஓடிட்டாரு என்ன சார் இது ஏன் சார் இப்படி திடீர்னு ஓடிட்டாரு மறந்துட்டாரு போல் இருக்கு மிராண்டு ஓடிட்டாரு நீ வீட்டுக்கு போ நான் போய் பிடிச்சிட்டு வந்துறேன் இந்த பக்கம் தானே ஓடியாந்தா எந்த பக்கம் போயிட்டா இழைச்சு போயிட்டான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால காணா போன உங்களுடைய மகனை நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் ஒரே ஒரு அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம்ப்பா அவன் வலது தோல் பட்டையில மாங்கா மாதிரி ஒரு மச்சம் இருந்தது மாங்கா மாதிரி அப்பா மகனே ரெஸ்ட் பண்ணிட்டியாப்பா இதோ பண்ணிக்கிறேனுங்க சீக்கிரம் புறப்படப்பா ஆபீஸுக்கு போகணும் ஆபீஸ் என்ன ஆபீஸ் ஆமாப்பா 10 லட்சம் ரூபாய் முதல் போட்டு ஆரம்பிச்ச கம்பெனி அது 15 வருஷமா கவனிப்பார் இல்லாம என்ன இருக்குது என்ன போச்சுன்னு தெரியல நம்பிக்கையா இருந்த மேனேஜரும் உடம்பு சரி இல்லாம படுத்துட்டாரு இப்ப நம்ம குமாஸ்தர் தான் மேனேஜர் வேலை பாக்குறாரு அம்மா மரகதா இனிமே கவலைப்படாதம்மா நம்ம புள்ளையும் செக்ரட்டரியுமா சேர்ந்து கம்பெனிய ஒரு வழியாக்கிடுவாங்கம்மா வாப்பா மகனே மகனே வாப்பா இதுதான்ப்பா நம்ம ஆபீஸ் சின்ன பிள்ளையில பார்த்தது இப்ப எல்லாம் மறந்துருப்ப சக்கர்த்தி நீ உட்காரப்பா மகனே நீ உட்காரப்பா அப்பா மேனேஜர் பாத்தியாப்பா என் புள்ள வந்துட்டாரு அவரையே முறைச்சு பாக்குறேன் அவர் தான்ப்பா என் பிள்ளைக்கு செக்ரட்டரி அப்பா மேனேஜரு ஆபீஸ் வேலையெல்லாம் என் புள்ள கவனிச்சு பாருப்பா இனிமே
அவர் சொல்படி கேட்டு தானப்பா நீங்களெல்லாம் நடக்கணும். அப்பா மகனே ஆபீஸ கவனிச்சுக்கப்பா, நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேப்பா. பழைய மேனேஜர் சிக்கானதுக்கு அப்புறம் நீங்க தானே மேனேஜர்? எஸ். உங்க பேர் என்ன? சங்கர். சங்கரா சார்? உங்களை யாரும் பார்க்கணுமா சார்? பரச்சோ. சார், நான் பாபுராவ் கம்பெனி மேனேஜர். உங்க கம்பெனி பேருக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு செக் அனுப்பிச்சு வச்சேன், எனக்கு ரசீதே வந்து சேரலையே. அனுப்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆச்சா? சரி, நான் அக்கௌண்ட்ஸ் பார்த்து உங்களுக்கு இம்மீடியட்டா ரசீட் அனுப்பிச்சு வைக்கிறேன். தேங்க்ஸ். காசு சொல்றீங்களா? இல்ல, எல்லாம் ஆச்சு. ஏன்பா மேனேஜர், இந்த 10,000 ரூபாய் செக்குக்கு உங்ககிட்ட கணக்கு இருக்கா? உனக்கு ஏன்பா இந்த அனாவசியமான ஆராய்ச்சி எல்லாம்? அந்த பைத்திய இப்படித்தான் கண்ட பயிர்கள்லாம் மகான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துடும், 2 நாளைக்கு அப்புறம் விரட்டி அடிச்சிடும். அத நம்பிக்கிட்டு இருக்காம உழைக்கிற வழிய பாத்துட்டு போங்க. கேக்குறதுக்கு பதில் சொல். என்னப்பா மிரட்டுற? நேத்து வரைக்கும் நீ பூ வித்துக்கிட்டு இருந்த, இந்த பைய குப்பத்துல பொறுக்கிட்டு இருந்தான். அப்பா மகனே, இனி என் வாய் பேசாதுப்பா, என் கை உன் கன்னத்துல விளாடும் விளாடும். சங்கர், சீரியஸா சொல்றேன் கேட். இன்னும் 2 நாளைக்குள்ள கம்பெனி கணக்கு பூரா என் டேபிளுக்கு வந்தாகணும். இல்ல நீ இருக்கிற இடம் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கும். ஜாக்கிரதை போ. முறைக்காம போ. பெரிச்சாடி பசங்க ஊராம் பணம்னா அல்வா முழுங்குற மாதிரி முழுங்குறான் ஐயா. ராஜா, நம்ம புது உத்தியோகத்தை பத்தி மீனா கிட்ட சொல்ல வேண்டாம். ஸ்டார்ட் இமிடியட்லி. பிறக்காத வீட்டுக்கு நீங்க பிள்ளையாயிட்ட கதை ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இனிமே உங்களுக்கு இந்த குடிசை பக்கம் வர்றதுக்கு நேரம் இருக்குமா என்னமோ. என்ன மீனா இப்படி சொல்லிட்ட? அந்த புது வீட்டுல எல்லா சுகமும் இருக்கு, ஆனா ஒன்னே ஒண்ணு இல்ல. என்னது? சந்தோஷம். அப்படி ஒண்ணு இல்லையே. உங்களுக்கு இல்லையோ? ஒண்ணு செய்வோம் மாஸ்டரே, இந்த பங்களா வந்த குடிசைக்கு பக்கத்துல கொண்டாந்து வச்சிருவோமே. வட கழுத, இந்த பெரியவரு 3வது வீட்டுல இருப்பாரு, அவங்க அப்பா. நான் பாக்க கூட்டிட்டு அப்ப நினைச்சேன். ஆமா, சின்ன சந்தேகம். என்ன கேட்டு? எல்லா இடத்துக்கும் என்ன கூட கூட்டிட்டு போறீங்களே, இந்த இடத்துக்கு வந்தா மட்டும் என்ன தனியா ஒதுக்கிடுறீங்க? வாடா சிறுவா, சிறுவா உனக்கு வயசு பத்தாது, அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். போ, நானே சொல்றேன். அப்புறம் வயசான ஆளுங்களோட சேர்றதே தான். இது பாருங்க, எதையாவது சாக்கு சொல்லி வழக்கம் போல இந்த வேலையும் உதற விட்டுட்டு வந்தீங்க. உங்களோட நான் பேசவே மாட்டேன். ஐயோ, நீ அப்படி எல்லாம் டேஞ்சர் பண்ணிடாத, நான் ஒழுங்கா இருக்கேன். அது மட்டும் போதாது, உங்க திறமையை காட்ட பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. கம்பெனியில இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பாராட்டி பேசணும், அதை என் காதார கேட்கணும். இந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா? அப்படியே ஆகட்டும் மீனா. சத்தியமா? சத்தியமா நொப்புறானே உன் மேல ஆணையா. மோகன், தம்பி எல்லாம் சொல்லிச்சு, பகவான் உங்களுக்கு நல்ல வழி காட்டிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். பகவான் நல்ல வழி காட்டுறது இருக்கட்டும், ஆனா அந்த பைத்தியம் எப்ப பழைய வழியா காமிக்க போகுதோ தெரியல. மாஸ்டர், எதுக்கும் நம்ம குடிசைக்கு கொடுக்கற வாடகையை கண்டினியூ பண்ணுவோம். அக்கம் அநியாயம். என்ன துடிச்சிருந்த பசங்களுக்கு? என்னப்பா அது? பாருமா, ஆள் மாறாட்டம் பண்றாங்களா? ஆள் மாறாட்டம். பாருமா, ஒரு வீட்டுக்கு பொண்ணை பார்க்க ஒரு மாப்பிள்ள வரதாக இருந்தாராம். இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஒத்த விறுவிறுன்னு பொண்ணு வீட்டுக்கு போய், நான் தான் மாப்பிள்ள, கல்யாணத்தை கோவிலே முடிச்சுக்கலாம், நகைநட்டெல்லாம் எடுத்துட்டு சீக்கிரம் புறப்படுங்க அப்படின்னு அவசரப்பட்டிருக்கான். அவங்களும் பாவத்தை நம்பி புறப்படுத்த ரெடியா இருந்தாங்க. அந்த டைம்ல ஒரிஜினல் மாப்பிள்ளையும் இறங்கியிருக்காரு. அப்புறம் இதுக்கு 7 மாதம் போட்டிருக்காரு அந்த ஜட்ஜி. நானா இருந்தா என்ன பண்ண தெரியுமோ? சும்மா 70 வருஷம் தீட்டிருப்பேன். 70 இயர்ஸ். நமஸ்காரம் சார். இன்ஸ்பெக்டர் சாரா? வாங்க வாங்க உட்காருங்க. என்ன என்ன சமாச்சாரம் இருக்கான? மோகன், மோகன், வணக்கம். வணக்கம். என்ன சமாச்சாரம்? எங்க கிளப்ல ஒரு நாடகம் நடத்தணும்னு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுல மிஸ்டர் மோகன் ஆக்ட் பண்ணணும்ங்கிறது எங்க ஆசை. அது என்ன? ஏற்பாடு பண்ணிடுவோம், கொஞ்ச நேரம் வந்துடும்.
கண்டாளா நீ நல்லா இருப்பியா இப்படி அக்கிரம் பண்றியே என்னடா இது படா பேஜாலா போச்சு என்னடி எப்ப பார்த்தா என் கையை ரேங்க் பண்ற நீ ஏண்டி இங்க எதுனா பேசுனா கையை கால ஊச்சிடும் தெரியுமா நீ பண்ற அக்கிரமத்துக்கு அந்த ஆட வந்தாலே உனக்கு கூலி கொடுக்கணும் எங்க கொடுக்கறாண்டி கூலி நாலு முழுக்க இஷ்டிருக்க மாடு மாதிரி ரெண்டு ரூபாய் கிடைச்சிருக்குது நீ என்னமோ எல்லாம் போத்தி போன அடிச்சுக்கிறியே எப்படியா கிடைக்கும் ஆப்பிட்ட ரூபாயை கொண்டு போய் ஆப்ப காத்திரையில கொடுத்து அவ கால வீட்டுக்கு வந்து என் கையில இந்த ஒரு ரூபாய் நீட்டுறியே நான் இதை வச்சுக்கிற கஞ்சி பாத்து உரு கூத்து வேணா உன் குழந்தைகளை கூத்து வேணா கைதே 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 உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க ஆப்ப காரி பத்தி பேசாத நீ இனிமே பேச பல்லுகளை உடைச்சிடுவேன் ஐயே பெரிய டாக்டர் பெரிய கைச்சிடுவாரு என்னடி கமாலா பண்ற எது நான் பேசினா லிபர உடைச்சிடுவான் சர்தா நிறுத்தியா நீ ஒண்ணு வேணா உடச்சில இருக்காத ஒரே அவன் கல்யாணியே கொண்டு போட்டு மோகன் காணாம போய் 7:36:24 கவலைப்படாதமா இன்னும் 24 மணி நேரத்துல அதாவது 24 ஹவர்ஸ் குள்ள அந்த பையன் ஒழுங்கா வந்து வீட்டுக்கு சேரல உடனே போலீஸ் ரிப்போர்ட் பண்ண போறேன் மண்ணாங்கட்டு இன்னும் 12 மணி நேரத்துக்குள்ள மோகனை கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்தலியோ நான் விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட்டுடுவேன் கரெக்ட் என்ன பாது அது ரொம்ப போச்சு டேய் தர்வான் பூர்க்கா செக்ரட்டரி சுப்பு குப்பா எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க வந்துட்டீங்களா கரெக்ட் நான் சொல்றது நல்லா கவனிங்க நம்ம காணாம போன மோகன் இருக்கும் இடத்தை சொன்னாலும் அல்லது அவனை உயிரோடு கொண்டு வந்தாலும் அல்லது என்னப்பா அதாவது உயிரோடு கொண்டு வந்தா 50 ரூபாய் தான் அதாவது 50 ரூபீஸ் பர்சேஸ் போக போக செக்ரட்டரி இந்த போட்டோவை கொண்டு போய் கண்ணாடி போட்டு கொண்டு வரணுமா கரெக்ட் கூட ரெண்டு பூ வச்சு பூஜை பண்ணு இதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டி இந்த ஆளை பிடிச்சு சொல்லு சரி சார் என்னம்மா சரிதானே இப்ப நிம்மதியா போய் சாப்பிட்டு பட்டு தூங்கு சாப்பாடா இல்லப்பா மோகனை பார்க்காம நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஓஹோ நிலைமை அவ்வளவு மோசமா போச்சா ஏங்க ஆப்பம் தோன்றியா ஆப்பமா நல்ல வேலைமா சாஸ்திரி வேற பாட்டி கொஞ்சம் 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 என்னடா இன்னைக்கு என்ன பேசிக்கிட்ட ஒரு திருசா இருக்குதா திருசா அப்படிதான் ஒண்ணு இல்லையம்மா ஒண்ணும் இல்லையா ஐயா இதெல்லாம் என்ன வேஷம் மீசு என்னடா திடீர்னு இழைச்சு போயிருக்குது ரத்துக்கு சின்ன அந்நாட்டுக்கு பெருத்து போயிருக்குது இந்தமா அந்த கைதுல உனக்கு எதுக்கு நீ ஆபத்தை குடிச்சா நிறைய கடை கிளம்பும் அது சரி நேற்று சாயங்காலம் சினிமா விட்டு போறேன்னு சொன்னீங்களா அப்பல ஏன் வரல என்ன 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 சினிமாவா ஏமா நீ 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 யார்கிட்ட பேசுற நீ இந்த அந்த தோக்கெல்லாம் நம்ம கையில வச்சுக்காத ஏதாவது நீ பெரிய அகராதியா இருப்ப போன்றிருக்க நீ சரி அது போட்டோம் ஏண்ட அன்னைக்கு சென்ட்ரல் ஜெயில் வாசல் முன்ன என்ன பார்த்து நீ தானே சொன்ன போட பார்த்து போட வாங்கிட்டு உடனே என்னடா பம்பு காலம் காத்தாரு யோயோ இந்த தூ படிக்கிற வேலைலாம் நம்ம கையில வச்சுக்காத இதுக்குதான் மோகன் குட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தியா இப்பதான் தெரியுது இந்த மூலைய வந்து நிக்குதுன்னு நான் வர்றேன் வராதம்மா அங்க இங்க இருந்து கட்சியில ரெண்டு பேருமா வந்து வீட்டுக்கு முன்னாடி ஜாலி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா ஏதோ பேசுறீங்க நீ யாரம்மா அடியாத்த யாரம்மா நீங்க இரு இரு ஏ முத்தாத்தா கருமையா என் காரியம்மா எல்லாரும் ஓடி வந்து என்னது என்னது என்னங்க யாருன்னு கேக்குறாரு இந்த சொல்ற ஏண்டா ஒன்ன புடிச்ச போராத காலம் ஏதோ கையில கடத்த கொண்டு வந்து பொட்டாட்டு கையில குட்டுக்குன்னு ஒன்பதாம் முறைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு போகாம கண்ட லேக்கியத்தை வாங்கி தின்னுட்டு கண்ணாப்புட்டான் வேஷத்தை வர போட்டுக்குன்னு கேட்டா நீ யாரு நாயாருன்னு கேக்குறியா என்ன டாக்டர் என்ன லேக்கியமா மகாஜனகடி நான் சத்தியமா லேக்கியம் சாப்பிடல பாத்துக்கினியாமே உன் புருஷனுக்கு சத்தியம் பண்ண வயக்கம் மட்டும் போகாது போல இருக்குது புருஷனா எனக்கு சத்தியமா கல்யாணம் ஆகலையா என்ன நம்ம கையில அதெல்லாம் ஓனா விட்டுடு குத்துக்கள் மாதிரி பொட்டாட்டிக்கிறேன் காலக்கணிங்க மாதிரி குழந்தைங்க கீது என்ன நினைச்சீங்க நான் கல்யாணமே ஆகலைங்கிறேன் குழந்தை பாப்பக்கிரி குத்திக்கடா குத்திக்கடா இப்படி வாங்க சார் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிச்சிடணும் டேய் மூக்கா ஒழுங்கா முறையா இவனை வச்சு கொடுத்து நம்ம போறியா இல்ல காலை ஓட்டி கையில குத்துவேன் சொல்லு ஆமா
என்ன நீ என்ன ரப்பர் பொம்மை நினைச்சிட்டியா? கை வேற கால் வேற எடுக்கிறதுக்கு. டேய் என்ன சொல்ல? சுஜே இவன் யாரு அசுத்தம் மடையனா இருக்கான். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஆராபடாங்கிறான் சாருங்க. மடையனா நீ ஒரு வரல காமிச்சிருக்கீனா இந்த கதியாரமே அஞ்சு வரலையும் காமிச்சா நான் பஞ்சா பறந்துடுவேன். மகாஜனங்களே கொஞ்சம் கவனமா கேட்கணும். நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல. என்னை விட்டுடுங்க, நான் ஒரு சாதாரண வழி போக்கேன். என்ன செய்ய போறியோ அதை சொல்லிட்டு உண்மையை சொல்றியா இல்ல உன் நெஞ்ச கடிச்சு நிட்டுமா? ஐயா கடிக்காது கடிச்சு. அப்ப உண்மையை சொல்லு. நீ கேட்டுக்கிட்டே போ, நான் சொல்லிக்கிட்டே போறேன். லேகம் துண்ணியா? லேகம் ஏமா துண்ணு பிளத்தின் ஓவராத்தான் நின்றுருக்கான். கொஞ்சம் ஊத்துறத ஊத்துறீங்க, கொஞ்சம் சூட சமாச்சாரமே வேற. என்னது பிசாசு புடிச்சிருக்கண்ணாச்சு, பிசாசு புடிச்சிருக்கு. ஆமா அதானே பிசாசு மாதிரி பேசுறானேன்னு இப்பதான் புரியுது. புடிச்சு தூண்ல கேட்டு நான் போய் பூசாரி பொன்சாமி புடிச்சுன்னு வர்றேன். ஆக்கிறத செய்ய அற்புதம் அற்புதம். என்ன சாமி அற்புதம்? ஒரு அருமையான பாட்டு அவ்வ பாட்டி பாடி இருக்கா கேளு. மத்தாவுக்கேற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடி இருக்கலாம், செற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளே யாமாகில் உறாமல் தன்யாசங்கொள் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன சாமி அர்த்தம்? அப்படி கேளு சொல்றேன். அதாவது பொண்டாட்டியானவ புருஷனுக்கு அடங்கி ஒடுங்கி அவனுக்கு பணிவிட பண்றவளா இருந்தா எப்படியாவது சந்தோஷமா வாழலாமா. அதை விட்டுட்டு அவன் சொல்றதையும் கேட்காம அவ பாட்டுக்கு ஏறுமாறாக நடக்க ஆரம்பிச்சா ஊறாமல் சந்நியாசங்கொள், சொல்லிக்காம சன்னியாசியா போ. சொல்லிக்காம சன்னியாசியா போவா? ஏ என்னப்பா சி எங்கப்பா போற? சாமி நீ ஒன்னும் பேசாதே, இந்த நிமிட்ல இருந்து நான் சன்னியாசி. சிந்தால்பேட்டைக்கு வழியாவது சொல்லிட்டு பாப்பா. என்ன சாமி கணக்கா விடுற? நீ நீ சிவலோகத்துக்கா வழி காமிச்சியே, சிந்தாதரப்பட்டு தெரியாதா? வாங்கிக்கோ, நேர கலீஜா போ, லெப்ட கலாச்சு ரைட்ல திரும்பு, சரிதா? அங்க ஒரு வாழ மரம் கியும், அதுதான் சிந்தாதிரப்பட்ட. ஆசீர்வாதம் பட்டர அச்சா பண்ணியா? ஆசீர்வாதம். என்ன சார் இதெல்லாம் பேசா? பேச மாதிரி கேச மாதிரி இனிமே தாண்டா சன்யாசி தாசம் எடுக்க போறேன். சன்யாசி தாசம் நடிக்க மாதிரியே பேசுறாரா? நாடகம் எங்கிட்ட நடிக்காதீங்க சார். அங்க சின்னம்மா அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம தவியா துவச்சிட்டு இருக்காங்க. சின்னம்மாவா அப்ப கரைச்சா? எனக்கு சின்னம்மாவும் கிடையாது, சித்தப்பாவும் கிடையாது, நான் அண்ணாத்தையா. நீங்க ரொம்ப தமாஷா ஆள் சார். டிரெஸ் மாத்திக்கிட்டு மீசிய வளர்த்துக்கிட்டு ஆளே அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்க. வாங்க சார். வீட்டுக்கு தான் அந்த வீட்டுல கால் எடுத்து வரப்போனா நான் சொற்ப கழிச்சிக்கன்னு சொல்லிருக்கேன். பொன்னாயாப பிசாசாப நான் இனிமே சன்னியாசியா? நான் சன்னியாசி தெரியுமா? என்னமோ ஆயிருக்கு. என்ன ஏண்டே என்னடா என்னடா ஆக்சன்? நெஞ்சிருக்க மஞ்சாசத்தை காட்டிடுவேன். என்னடா லூசு நான் சொல்றேன், இந்த உலகத்துல எந்த பைத்தியம் தான் உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கு? சரி சரி வாங்க. இந்தாங்க ஐயா, நீங்க வேற யாரையோ தேடிக்கணும்னு வந்திருக்கீங்க ஐயா. அந்த ஆளு நான் இல்ல சாமி. அட நீங்க இல்ல சார், கரெக்ட் சார். இப்ப நீங்க நம்ம பங்களாவுக்கு வந்து நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு சௌக்கியமா இருங்க சார். பெரிய பங்களாவா? ஆமா. சௌக்கியமா இருக்கலாமா? இருக்கலாம் சார். அப்ப மூணு வேலை கஞ்சி ஊத்துவாங்களா? ஊத்துவாங்க சார், ஊத்துவாங்க. மூணு வேலை கஞ்சி ஊத்துவாங்க? ஆமா. அப்ப என்ன வேலை சாமி கொடுப்பாங்க சார்? நீங்க எந்த வேலை வேணா செய்யலாம். நீங்க வாங்க சார். இந்த பழைய ரிக்ஷாவை கிஸ்து படா பேஜாரா போட்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாங்கி கொடுத்துனா சும்மா கர்ற
அப்படியே போயிட்டு வந்து இருப்பேன். என்ன சொல்ற, வாங்கி கொடுறியா? சரி ட்ரை பண்ணுவோம் வாங்க. சரி வாங்க. இத வந்துட்டார் சார். என்னடா இது? மாப்பிள்ள? மாப்பிள்ளையா? பல பல யாத்து மாஸ்காஞ்சாவட்டி மகிமையா? ம், கொல்லு. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. சும்மா உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க மாப்பிள்ளனா. சரியா உட்காருங்க. என்ன மாப்பிள்ள, நேற்று ராத்திரி 1:55 அதாவது 1:55 போன உயிர் இப்பதான் வருது. வாட்டும் வாட்டும். ஆமா, இதெல்லாம் என்ன வேஷம்? என்ன சாமி வேஷம் போடுறவனா? என்ன நினைச்சுக்கணும், வேஷம் போடுறவனா? தேசம் போற ஆளு நான் இல்ல சாமி. அந்த ஜோக்கரை நம்ம கையில வேணாம், பாரிட்டுவேன். மிஸ்டர் மோகன், நடிப்புல நாடகத்துல வச்சுங்க. சும்மா இருமா, கம்பெனி. என் பேரு மோகன் இல்ல, என் பேரு மோகன். பேரை கூட மாத்தியாச்சியா? ஆமா, நான் பேரை மாத்தல சாமி, என் ஒரிஜினல் பேரு மோகன் சாமி. வாங்க டாக்டர். மேனேஜர் எல்லாம் போன்ல சொன்னாரு. என்ன இப்படி திடீர்னு? அம்மாக்கு என்ன சாமி உடம்பு? பாத்தீங்களா, கொஞ்சம் எக்ஸாம் பண்ணுங்க. கொஞ்சம் இப்படி பாருங்க. என்ன வாயை காட்டுங்க. கொஞ்சம் இப்படி. ஏதாவது தலையில அடிபட்டு இருக்குமா? பெரிய பங்கால வேலை கிடைக்கும், ஆட்டோ ரிக்ஷா வாங்கி தரேன் சொல்லி கூட்டியா? என்ன தலைய கால பிடிச்சிருக்கோம். மேனேஜர் போன் பண்ண போது இவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைக்கல. கரெக்ட், நானும் நினைக்கல டாக்டர். டாக்டர், நிலைமை மோசமா போறதுக்குள்ள இவரை எப்படியாவது குணப்படுத்திடுங்க. ஒன்னும் பயப்படாதீங்கம்மா, ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தா அதே மாதிரி மாறி போறதும் உண்டு. இந்த ரிக்ஷாகாரன் வேஷத்துல இருக்க ஆர்வத்தினால வந்தது இந்த விபத்து. யாருக்கு விபத்து? என் மூஞ்சல கஜா பாச்சா உன் மூஞ்சுக்கா விடுற, இல்ல கஜா கால ஒட்டுக்க. என்னடா, நாட்டில் உள்ள தெய்வம் எல்லாம் நடந்து வந்து முன்னின்று கேட்ட வரம் தந்து என்னை கௌரவிக்க வேணும் சாமி. களியத்தா கோபத்தில் இவன் கால நேற்று தொட்டுட்டான், இவன் தோழ தொட்டு கையால கர விட்டுட்டான், கையால விட்டுட்டான், குட்டி தாப்பமாட தங்கிலை கருத்த கெட்டியா கழுத்த முடிச்சுட்டான். அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கியா? இந்த பூசாரிய யாருன்னு நினைச்சுக்கிட்ட? கோழிக்கறி சமைச்சு வைக்கிற ஓடலையா? அட மட பூசாரி, கையையும் காலையும் கட்டி போட்டு ஓடுறாங்கிறியே, எப்படா முடியும்? அவுத்து விடு அப்புறம் சார். அவுத்து விடுங்கடா. எப்படின்னு அண்ணன், மூலத்தர் முனியாண்டு, முத்தாளர் ஆபத்தை, பாவாடராய, சங்கிலி கருப்பை, இவங்க எல்லாம் நம்ம கிட்ட சற்றையும் கிணத்தம் போடும் போது இந்த குட்டி பிசாசு நம்ம கிட்ட என்னென்ன செய்யும்? ஒன்னும் செய்யாது. முடிஞ்சடா. மகன், இந்த பக்கம் திரும்பி பாப்பியாடா. ஏன்பா திரும்புறேன்? ஓடியா இந்த கற்பூரத்தை வாயில போட்டு போடா. கற்பூரத்தை கடைசி கடைசிதான். சத்தியமா? சத்தியமா. நீங்க இது வேணா கூட்டு. மறுக்க சோமாரி போட்டியா? போட. பையன் தானே? ஐயா
எங்க இந்த சுண்டா குழம்பு ஏயா இந்த வீட்டுல துண்டதை பார்த்து என்ன பத்தி அழுதாங்க அதுவா இவ்வளவு குறைச்சி திங்கிறீங்களே என்ன வியாதியோ என்னமோ அப்படின்னு அதுவா வேலைக்குள்ள ஒண்ணும் கிடையாது அதனால தான் பசிக்கவே இல்லை வேலை குட்டினா பூண்டு விளையாடுவேன் டாக்டர் பாத்தீங்களா பைத்தியக்காரங்களுக்கு பசி எடுக்காதுன்னு சொல்லுவாங்களே இவர் இப்படி திங்கிறாரு இது ஒரு தினசான பைத்தியம்மா என்னடா கோச்சுக்காத இத்தனை நாள் நான் ரொம்ப பிஸியா இருந்தேன் ஆனால் தான் உன்ன பார்க்க முடியல ஒரு முக்கியமான விஷயம் பேசணுவா வச்சுச்சு நீ பாக்கணும் எனக்குடா குறைச்சல் வச்சு கழுத வாடாங்க அடாப்டாங்கடா சோமாரி சோர் படுறவங்க என்னன்னு தெரியுமா கூப்பிடறான் மாப்பிள்ளைங்கிறா சும்மா மாப்பிள்ளைங்கிறான் தெரியுமா டேய் தண்டாட்பட்டு போயிருக்கியோ கணபதிட்டு கழு கேட்டு ஆதரும் தெரியுமா டேய் என்னடா அடா நான் கூப்பிடுறேன் மூஞ்சில என் கையா வைக்கும் என்னங்க சார் இது மஞ்சகா ரெண்டு நிமிஷம் உங்களை தனியா விட்டுட்டு போனா இப்படியா செய்யறது சரி வாங்க போலாம் இல்ல என் பைத்தியம் தெரியாது புண்ணினா போகுது மஞ்சகா பிரதர் ராஜா பயந்தாங்குழி சேகர் பையன் எதையோ கண்டு மிரண்டிருக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்காண்டா நான் போகும்போது ரிக்ஷா இழுத்துட்டு இருந்தான் என்னடா ரிக்ஷா இழுக்கிறேன்னு கேட்டா என்ன அடிச்சிட்டாண்டா அந்த அந்த புலிகிட்ட தப்புச்சுனா தப்புனதுக்கு அப்புறம் கேய் கேய் புடிச்சதுக்கு அப்புறம் பூதம் இப்பதான் நான் எல்லை சட்டில இருந்து எந்திரிச்சு என்ன மாஸ்டர் பயந்ததுனால ஏற்பட்ட பைத்தியம் நினைக்கிறேன் ராஜா நீ போய் டாக்டரை கூட்டிட்டு எனக்கு பைத்தியம் ஒண்ணு இல்ல எல்லாம் எனக்கு தெரியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ என்ன அடிச்சிட்ட அடிக்கிற எல்லா புயல்களும் என் உடம்புல விளையாடினானுங்க எங்க அப்பா அம்மா இருந்தா தம்பதி பாக்கலாம் இந்த நிலவே பார்த்து இப்ப யாருடா பைத்தியம் உனக்க என்ன ராஜா கம்பெனில ஒரே கலாச்சாரம் ஆபீஸ்ல தொழிலாளிகளா ஸ்ட்ரைக் பண்றாங்களாமே ஸ்ட்ரைக்கா என்னடா வம்பு சரி நீ டாக்டரை கூட்டிட்டு வந்து சேகரை பாத்துக்க நான் ஆபீஸ் போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துறேன் அது வரைக்கும் அம்மாவை கவலைப்படாம இருக்கு சொல்லு ஐயோ இந்த பைத்தியத்தை விட்டுட்டு போறீ என்ன தோழர்களே இரவு பகல் உழைத்தோம் ரத்தத்தை வேர்வையாக சிந்தினோம் கிடைத்தது என்ன பசித்த வயிறும் பரட்ட தலையும் தான் தோழர்களே நாம் வாழ வேண்டும் அது நமது உரிமை ஆறு மாத போனஸ் வேண்டும் என்ற உரிமை குரலை உரக்க எழுப்புவோம் அதற்கு தடையாக நிற்கும் சக்தி எதையும் தகர்த்தெறிவோம் புதிய மேனேஜர் மோகன் புதிய மேனேஜர் மோகன் புதிய மேனேஜர் மோகன் சும்மா இருங்கப்பா எதுக்கு எடுத்தாலும் ஒழிக ஒழிகிட்டு இதெல்லாம் நமக்கு பழக்கமான சத்தம் தான் இப்ப நான் ஒருத்தன் ஒழிஞ்சு போயிடுறதுனால உங்களுடைய பிரச்சனை தீந்து போயிடுமா உங்களிட நானும் ஒருத்தன் தான்ப்பா உங்களுடைய உழைப்பினாலதான் இந்த கம்பெனி முன்னுக்கு வந்ததுங்கிறத நான் ஒத்துக்கிறேன் இப்ப நீங்க எல்லாம் எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்க இந்த கூட்டத்துல இத்தனை பேர் இருக்கீங்களா எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்கன்னு உங்கள யாருக்காவது ஒருத்தனுக்கு தெரியுமா யாரோ சொல்லி கொடுத்தா நீங்க பாட்டுக்கு ஸ்ட்ரைக் பண்றீங்க இதனால யாருக்கு என்னப்பா பிரயோஜனம்
முதலாளிக்கு என்ன நஷ்டம் கேக்குறேன். அவர் பாட்டுக்கு கம்பெனி இழுத்து மூடிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. நாமதான் வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்பி போகணும். அங்க பசியோட அழுதுகிட்டு இருக்க நம்மளுடைய குழந்தைக்கும் பொஞ்சாதுக்கு யாருப்பா பதில் சொல்றது? சொல்லுவீங்களா? கம்பெனி மூடி மூடிட்டு போயிட்டார் முதலாளி, அதனால நாங்க வெறுங்கையோட வந்துட்டோம் சொன்னாக்க அவங்களுடைய பசி தீர்ந்து போயிடுமா? முதல்ல நம்முடைய கடமையை செய்யணும்ப்பா. கடமையை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் உரிமையை பத்தி பேசணும். கடமையை செய்யாம ஆபீஸ விட்டு எல்லாரும் வெளியே வந்து நின்னுகிட்டு இப்படி கூப்பாடு போட்டாக்க நம்மளுடைய கடமையை செஞ்சது ஆகாது. உங்களுடைய குறை என்னன்னு சொல்லுங்க, அதை நான் முதலாளி கிட்ட சொல்லி தீர்த்து வைக்கிறது முயற்சி பண்றேன். தோழர்களே, இனிப்பான பேச்சு கேட்டு ஏமாந்து விடாதீர்கள். இவன் முதலாளியின் கைகூலி, இவன் பேச்சு நம்பாதீர்கள். சும்மா நிறுத்தியா? ஐயா, நீங்க வந்த பிறகுதான் உண்மையிலே நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். எங்க மனசு அநியாயமா கெடுத்து குழப்பம் உண்டாக்குறதே இந்த ஆளுதான். தெரியுமா எனக்கு? ஏன்னா 10 வருஷமா 20 லட்சம் ரூபாய் கம்பெனிக்கு போட்டுட்டு கணக்கு வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம முதலாளி முடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, இப்ப அவரை கணக்கு கேட்கறதுக்கு ஆள் வந்துருச்சு இல்ல, இவர் தான் இந்த குழப்பம் உண்டாக்கி இருப்பாருங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட பேசுறேன். எல்லாரும் போய் அமைதியா உட்காந்து ஆபீஸ்ல வேலையை பாருங்க, போங்க. புதிய மேனேஜர் மோகன், புதிய மேனேஜர் மோகன். என்னப்பா சங்கர், உன்னுடைய நிலைமைக்கு மீறின வேலையெல்லாம் செய்யறீங்க என்ன? முதலாளி பைத்தியக்காரன் தானே, உன்னுடைய இஷ்டப்படி எல்லாம் நடக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல உன்னுடைய பிராடு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சங்கர், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீ ஆபீஸ்ல இருந்து திருடி இருக்கிற 175,000 ரூபாய் கொண்டுட்டு வந்து இங்க வைக்கல, இமீடியட்டா உன போலீஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். போ. மோகன், உன்ன சுடுபடியா நீ நடந்துக்கணும். ஐயோ, அப்ப எங்க இது? இது விளையாட்டு துப்பாக்கி, சத்தம் மட்டும்தான் வரும். இதோப்பா உன்னுடைய துடிதுடிப்பை பார்த்து நீ உண்மையிலேயே செத்து போனதாக அவன் நினைக்கணும். இந்த அப்படி மோசம் போச்சு. என்னடா நம்ம அப்பா பைத்தியம் இருக்குதா? அது சேகர் பைத்தியத்தை கதவை திறந்து வெளியில விடுச்சு. ஐயோ, பைத்தியம் வெளியே போன ஆபத்தாச்சு. ராஜா, நீ ஒரு கார்ல புறப்படு, நான் ஒரு கார்ல புறப்படுறேன். சேகர் எங்க இருந்தாலும் பிடிச்சு எடுத்துட்டோம். என்னடா ஒண்ணு நல்ல வேணும் நினைச்ச வேண்டாம். அது பின்னால போட கையிட்ட. அச்சோ, கம்பெனில இருந்து 175,000 ரூபாய் நான் எடுத்தனா? ஆமா. என்னடா திரும்பி கத்தி எடுக்காத, கை குத்தாதா? குத்தாத சுட்டுருவேன், சுட்டுருவேன். ஐயோ, சுட்டுட்டேன், சுட்டுட்டேன். ஐயோ, கொலை பண்ணிட்டேன். ஐயோ, கொலை பண்ணிட்டேன். என்ன செய்யறது? ஐயோ, சுட்டுட்டேன். அலை நாகப்பா, நான் செத்து போனதா நினைச்சு கதிகளங்கி ஓடிட்டானே. மாட்டு வைக்க இந்த லெட்டர் போதாது? போதாது. நம்ம போலீஸ்ல அகப்படணும்னா உண்மையாவே நீ சாக. உனக்கு என் இதயபூர்வமான அனுதாபம். இன்ஸ்பெக்டர் சார், கணக்குகளை செக் பண்ண கிளார்க் மோகனுடைய திருட்டை கண்டுபிடிச்சிட்டான். அது வெளியாகாம இருக்கிறதுக்காகத்தான் அந்த குமஸ்தாவையே கொலை பண்ணிட்டான் சார். மோகனுடைய தகப்பனார் பேர் என்ன? சதாசிவம் பிள்ளை, பெரிய கடை வீதி, திருச்சி. ஹலோ, ஸ்பீக்கிங். கொலையா? மோகன் ரங்கநாதன் கம்பெனியா? சதாசிவம் பிள்ளை, திருச்சி. ஹலோ, ஏவன் திருச்சி ஸ்பீக்கிங். எஸ், கொலை பண்ணிட்டா? மோகனா? சதாசிவம் பிள்ளை. எஸ், ஆல் ரைட். வேற யாராவது கொலை பண்ணிட்டாங்கன்னு பேப்பர்ல படிச்சா கூட எவ்வளவு பயப்படுவாதே ஐயா. அவன் கொலை பண்ணிட்டான்னு சொல்றீங்களே, தயவு செய்து அவரை விட்டுடுங்க ஐயா. ஆளே எங்க இருக்கிறாருன்னு தெரியல, அதுக்குள்ள நீங்க விட்டுட சொல்லி கேட்கறீங்களேம்மா. சரி சார், அவருடைய போட்டோவை கொடுங்க. தேங்க்ஸ், நாங்க வரோம். அப்பா, அவர் கொலை பண்ணதுக்கு நீங்க தான் காரணம். ஐயோ,
என்ன யா முறைக்கிற நீ மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு என்ன மாமியார் வீட்டுல கூட தட்டியா நீ மனுஷனாயா நீ யோ நீ நல்லா இருப்பியா நீ எனக்கு நாலு குழந்தைங்கயா நாலு குழந்தைங்க இரு ஆமா ஏன்பா செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி நம்ம வீட்டுக்கு வந்தவன் யாரு நான் தான் மாமா நான் தான் மாமா இதுதான் கரெக்ட் கரெக்ட் அப்ப நீ யோ உனக்கு இத்தனை தவாயா சொல்றது உனக்கு நான் மோகன் இல்ல ரிக்ஷாக்கார மூக்கன் சொன்ன நம்புனியா நீ ஏங்க உன் பைத்தக்காரன் சொல்லி வேற உயிரை வேற எடுத்துட்ட உள்ள வேற கொண்டாட்டியா நல்லா தண்ணி நாளை வெளிய விட நல்ல பிள்ளைய பெத்தப்போ என்ன சுத்த மடத்தனமா இருக்கு இவனா மகன் கரெக்ட் அப்போ இவன் மகன் இல்லையா சார் நான் மோகன் இல்ல மோகன் இல்ல சேகர் எத்தனை தடவை நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்க தான் நம்பல சார் இப்ப உள்ள வர தள்ளிட்டீங்க என்ன அயோக்கிய பயல சும்மா இருக்க சார் அம்மா அப்படின்னா நீ அப்பா வீட்டுக்கு போகலையாப்பா இல்லப்பா எனக்கு பதிலா சேகர் அனுப்பிச்சம்பா ஐயோ ஐயோ நம்ம பரம்பரையில எல்லாரும் ரத்தத்தை கத்தால பயப்படுவாங்க என்னம்மா பண்றது என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் கொலை செய்ய வேண்டிய அவசியம் வந்துருச்சு சித்திரம் பேசுதடி சித்திரம் பேசுதடி சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி சித்திரம் பேசுதடி சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி முத்துச்சரங்களைப் போல் முத்துச்சரங்களைப் போல் மோகன புன்னகை மின்னுதடி முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி சித்திரம் பேசுதடி கண்டுபிடிச்சு மோகனை விடுதலை செய்ய என்ன செய்யணும் என்னுடைய புத்திசாலித்தனம் உன்னுடைய சாகசம் என்ன வேணும் நானும் செய்ய தயாரண்ணா தங்கச்சி சங்கர் திடீர்ந்த கூட விட்டு மறைஞ்சு அவ அடிக்கடி பெங்களூருக்கு தான் போவான் மோகன் தூக்கல தூங்குறதுக்கு என்ன 24 மணி நேரம் தான் இருக்கு அதுக்குள்ள அந்த குள்ள நிறைய புடிச்சு உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு மோகனை விடுதலை செய்யணும் புறப்படு தங்கச்சி அம்மா மீனா அப்பா ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும்மா சங்கர் பெரிய அயோக்கியம் நம்ம கூட்டாளி தான் தாத்தா அவனை நான் கவனிச்சுக்கிறேன் அவனை உங்க ஆசீர்வாதம் தேவை அவ்வளவுதான் நான் போயிட்டு வரேன்ப்பா சரியம்மா நீ வா தங்கச்சி Thank you.
வணக்கம் மாமா. ஓ மீனாவா, என்ன இப்படி திடீர்னு? சந்தர்ப்பம் அப்படி. அப்படின்னா? நீங்க தான் எங்களை அடியோட மறந்துட்டீங்க, அதனால நானே உங்களை பார்க்கலாம்னு வந்தேன். அப்படியா? உட்காரு மீனா. என் மேல இவ்வளவு கருணை இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. கருணை இல்லை மாமா, காதல். உண்மையாவா? என்ன மாமா இது? என் மேல உங்களுக்கு இவ்வளவு சந்தேகமா? உங்க வீடு தேடி ஓடி வந்த எனக்கு நீங்க குடுக்கிற பரிசு இதுதானா? மீனா கோவிச்சுக்கால, மீனா நான் தான் மடத்தனமா உளறிட்டேன். இந்த உன் கோபத்தை குளிர வைக்கும் இன்ப ரசம் அறிந்து அறிந்து. எப்படி இருக்கு மீனா? ரொம்ப ஜாலியா இருக்கு மாமா. மீனா உண்மையை சொல், உனக்கு அந்த மோகன் மேல மாறாத அன்பு, உயிரினும் மேலான காதல் அப்படின்னு நினைச்சீங்களா மாமா? நீங்க ஒரு பைத்தியம். மோகன் இல்ல மோகம், அவன் ஒரு பொழுக்கி. காசு இல்லாதவங்கிட்ட எனக்கு எப்படி மாமா காதல் வரும்? சபாஷ் மீனா, சபாஷ் மீனா. இதயத்தின் தாகமா என் மனம் மயங்குதே மாமா, இன்பத்தின் வேகமா இதயத்தின் தாகமா என் மனம் மயங்குதே மாமா. மன்னமலர் பேரும் இப்பவே அமெரிக்காவுக்கு போயிடும். அங்கே ஆனந்தமயமான வாழ்க்கை.
அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களா? பணமா? ரங்கநாதன் கம்பெனி பணம் பூராவும் ஐயா கிட்டதான் இருக்கு. மாமா, நீங்க ஒரு பெரிய புத்திசாலி. எப்படி கண்டுபிடிச்ச? உலகத்துல எவன் அதிக பணத்தை சேர்க்கிறானோ அவன் தான் அதிக புத்திசாலி. பல இது தெரியாம அந்த மடப்பைய மோகன் பணத்தை எல்லாம் எடுத்த இடத்துல வச்சுடுன்னு உபதேசம் பண்ணுமா? உங்களுக்கே உபதேசம் பண்ணானா? என்ன திமிர் பாத்தீங்களா மாமா? எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க நாப்பனை வர சுட்டு கொண்டிருப்பான். மீனா, நாகப்பனை சுட்டது அந்த பையன் இல்ல, அவருக்கு அவ்வளவு தைரியம் ஏது? நான் தான் சுட்டேன். அப்படியா? மோகன் சுட்டது விளையாட்டு துப்பாக்கியால. ஆமா, நீங்க எதுக்கு நாகப்பனை கொண்டீங்க? எனக்கு விரோதியா வந்த மோகனை எப்படியாவது ஒழிச்சு கட்டுறதுன்னு முடிவு பண்ணினேன். ஆனா நான் அகப்பட்டுக்க விரும்பல, சர்க்காரே அவனை தூக்கில போடணும்னு பிளான் போட்டேன். அதுக்காக நாகப்பனை கொன்னு அந்த குற்றத்தை மோகன் மேல போட்டேன். எப்படி என் ஐடியா? வண்டர்ஃபுல் ஐடியா மிஸ்டர் சங்கர். மியா, கங்கிராச்சுலேஷன். மிஸ்டர் மேனேஜர், நீங்க இவ்வளவு நேரம் கொடுத்த பொன் மொழிகளை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். கண்டுபிடிக்கப்பட்டார். மோகனின் நண்பர்களான ராஜாவும் மீனாவும் சங்கர் மேல் சந்தேகம் கொண்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். குட் நியூஸ். என்னுடைய காதல மாத்திக்க முடியுமா? கடையில வாங்கின பொருள் பிடிக்காட்ட திருப்பி கொடுத்துடலாம். ஆனா இருதயத்தில் ஏற்பட்ட உணர்ச்சியை எப்படியப்பா மாத்திக்க முடியும்? இந்தாமா, நீ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாத, இஷ்டம் போல அவளையே கட்டிக்கோ. அப்பா, உங்க விடுதலைய கேட்டதுக்கு அப்புறம் தான் தங்கச்சி முகத்துல களை வந்து அம்மா. மீனா, என் பிள்ளைக்கு மறுபடியும் வாழ்வு கொடுத்த தேவதையே நீதாம்மா. ஆமா அம்மா, இனிமே இவன் வாழ்க்கையில நீதாம்மா ஒளி வீசிக்கிட்டு இருக்கணும். தங்கச்சி, எங்க மாஸ்டரை ஒரு புள்ள பெரிய மனுஷன் ஆக்குறது கூட பெருசு இல்லை. பணம் படைச்ச மாமனாரையும் மாமியாரையும் பரம ஏழையான உன்ன மருமகளை அடையறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் பாரு. சபாஷ் மீனா, சபாஷ். மாஸ்டர்,
இந்த செய்தியை கேட்ட உடனே என் காயமெல்லாம் ஆறி போச்சு. முடிச்சவருங்க முடிச்சவுக்கணுங்கிற வார்த்தையை இனிமே மறந்துடுறா ராஜா. ஐயோ வார்த்தை மட்டும் இல்ல அந்த டெக்னிக்கே மறந்து போச்சு. எதிர்காலத்துல தேவைப்பட்டா புதுசா ட்ரைனிங் எடுத்துக்கணும். இதுவா அடுத்த முகூர்த்தத்துல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். இது இந்த ராஜாவுடைய உத்தரவு. அப்பா வணக்கம் வாத்தியாரே. மாமியார் வீட்டுல பாத்ததுக்கு அப்புறம் இப்ப மாமியார் வீட்டுல பாக்குறேன். எப்படி கிட்ட லைஃப்? என்னம்மா ஐசா கல்யாணிங்களே? என்னம்மா நல்லா இருங்க. அவ்வளவுதான். என்னப்பா கல்யாண பத்திரிகை வந்ததா? சும்மா அன்னைக்கு பூண்டு விளையாடி இருக்க தெரியுமா? இது நம்ம ஊடாச்சே. எனக்கு நாலஞ்சு குழந்தைங்க. டாக்டர் இருங்க நீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏதோ ஏறுங்க பாத்து கொடுங்க. ஆனா இன்பம் தனிந்தடேனோ